புருஷா என்ன பசுபதி முதலியாரே இன்னைக்காவது எதுவும் ஆச்சா என்ன தாகுறது பத்து நாளா ஆனதுதான் இன்னைக்கு ஆச்சு இருந்திருந்து ஓம் பேச்சு கேட்டுக்கிட்டு பட்டணத்துக்கு வந்தோம் பாரு இருக்கட்டும் எதுக்கும் இன்னும் நாலு இடத்துல அலைஞ்சு பாருங்க முதலியாரே நானும் ஏறாத ஆபீஸ் இல்ல நுழையாத மில்லு இல்ல அட பாவமே மில்லு பக்கம் ஏன் போனீங்க ஏன் அங்கேதான் என்ன போன உடனே வேலை கிடைச்சிருச்சா எப்படி கிடைக்கும்ன இந்த காலத்துலதான் ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்குன்னு மில்லு பக்கமே போக விடுறாங்க இல்லையே அங்க ஒருத்தி இல்லைன்னா பேசாம காஷாயத்தை கட்டிக்கிட்டு காசி ராமசுரம்னு போயிடுவேன் நல்லா இருக்கு அது பேசுற பேச்சென்ன புத்திசாலித்தனம் என்ன அதுக்கு ரெண்டு கோணெழுத்த சொல்லி வச்சு அது புழைக்கிற வழிக்கு ஒரு ஏற்பாடு செய்யாம ஆமா ஆமா இந்த சாப்பாட்டுக்கே வழியே காணும் இத வேற படிக்கவீங்க எதுக்கும் முதலியார நான் சொல்றத கேளுங்க பழைய பணக்காரங்களா பார்த்து அவங்க வீட்டுக்கு போனாதான் இதுக்கு ஒரு வழி பிறக்கும் எஸ் நடராஜ முதலியார் யஜமான் பேரு வர வர ரொம்ப கெட்டு போச்சு எல்லாம் மாத்த சொல்லணும் எஸ் நட ராஜ முதலி யார் திரும்பிப்பார் யாருன்னு புரிஞ்சுதா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பிரிச்சு பிரிச்சு படிச்சனுங்க கேட்டனுங்க ஏண்டா என் வீட்டு சோத்தையே தின்னுட்டு என்னையே யாருன்னு கேக்குறேன் என்ன சொல்லி என்னடா பிரயோஜனம் இன்னைக்கு உலகமே அப்படித்தானே இருக்கு அவர் போயிட்டாருங்க எங்க மேல மாடிக்கா ஆமா ஐயோ ஐயோ உன்னையும் ஒரு வேலைக்காரனா அந்த வீட்டுல வச்சிருக்கேன் பாரு உனக்கு யாரா சம்பந்தம்னு பேர் வச்சது எங்க அம்மாங்க ஐய பேச்சுல ஒரு சம்பந்தத்தையும் காணமே அம்மா கஞ்சநாதம்பட்டி கபாலிநாதருக்கு அடுத்த மாசம் 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஓஹோ இந்த பகவத் கைங்கரியத்துக்கு உங்களை போல பெரிய புள்ளி வாங்கறெல்லாம் பணம் உதவி செய்து பகவானுடைய அருள பேணும் அவன் கொடுத்த செல்வம் அவனுக்கு இல்லாமல அதுல ஒரு விஷயம் தான் மூதவருக்கு இன்னும் ஒரு சவர இல்ல ஒரு முடியும் செய்து அதை சாத்தணும்னு ஆஹா அதுக்கு என்ன சாத்துக்கிட்டு இருக்கேன் கொடுப்பாரு நீங்களும் வாங்கிட்டு போவீங்க காலையில வந்துட்டீங்களே தம்பி பொறுங்க பதறாதீங்க முன்னூறு சவரனின் முடி இந்த கண்மூடித்தனத்திற்கு கைங்கரியம் என்ற கௌரவமான பெயர் வேறு என்னைய பாக்குறீங்க வேடே எங்கிட்ட பேசுறா வந்தவள ஏண்டா மிரட்டர அப்பா ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்தினால் எத்தனை ஏழைகளுக்கு உதவியா இருக்கும் ஆமாங்க கழுத இவர் வேற இல்ல கலந்துக்கிறாரு ஏண்டா பெத்தவனுக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா மரியாதையா சொல்றேன் இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசுனே ஆமா ஆமா தம்பி பெரியவங்க செய்யற நல்ல காரியத்தை பேசக்கூடாது இப்படி எல்லாம் நல்ல காரியம் ஆண்டவன் பேரால் நடக்கும் அக்கிரமத்துக்கு பேர் நல்ல காரியம் ஏய் நிறுத்தடா தெரிய சும்மா அளந்துகிட்டே போறிய பாருங்க ஏதா நம்ம அப்பே ஒவ்வொருத்தனை போல கஞ்சத்தனம் பண்ணாம வயசான காலத்துல புண்ணியத்தை தேடிக்கிறாரேன்னு சந்தோஷப்படுவானா ஆமா ஆமா இப்படி செய்தா தானே புண்ணியம் கிடைக்கும் ஏய் நீ சொல்ல சொல்ல நான் கண்டிப்பா கொடுத்து தண்டா போறேன் பார் இரு வரேன் எதமா உங்களுக்கு ஏன் இந்த உபத்திரவம் எல்லாம் எல்லாம் போக போக சரியா போயிடும் எதமா பணம் எல்லாம் இப்படியே போக போக சரியா போகாது நீ நானும் சன்னியாசிய போக வேண்டிதான் அப்புறம் எல்லாரும் சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா என்னடா அது ஒண்ணும் இல்லை நான் வந்து போய் சங்கரா இதுல 5000 இருக்கு ஆகட்டும் ஏதோ 10000 15000 கொடுத்த கைதா இப்போ அதனால என்ன பரவாயில்ல நம்ம சக்திக்கு தகுந்தது ஒரு சல்லியா இருந்தாலும் பக்தியோட செய்யறதுதான் பரமனுக்கு பிரீதி அப்போ போயிட்டு வாங்க பையன் இப்படி பேசுனத பத்தி ஒண்ணும் அதனால பாதகம் இல்ல பால்யம் தான் பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் உங்க காரியம் எல்லாம் சரியா போயிடும் சும்மா சரி போயிட்டு வாங்க வர்றான் ஏண்டா வந்தவங்க சின்ன மனுஷாளா பெரிய மனுஷாளான்னு கொஞ்சம் கூட கவனிக்காம நீ பாட்டுக்கு மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்சு விட்டியே நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க ஆமா ஆமா நியாயத்தை சொல்ல போனா உங்களுக்கு கோபம் தானே வரும் மகா நியாயத்தை கண்டுட்டு வருது என்னடா செய்யணுங்கிற அப்பா இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் காலேஜில் படிக்கிறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்படுறாங்க ஆஹா நோயால எத்தனையோ ஏழைகள் ஆஸ்பத்திரி வசதி இல்லாம கஷ்டப்படுறாங்க இதுக்காக ஏதாவது கட்டடத்தை கட்டி கொடுத்தாலும் உங்க புகழ் என்னைக்கு இருக்கும் ஆஹ்
நான் செய்த காரியம் இருக்கு பாரு, ஏழு ஏழு ஜென்மத்துக்கு அழியாது. இதெல்லாம் உனக்கு எங்கடா விளங்க போகுது? சூட்டையும் கோட்டையும் போட்டுக்கிட்டு தெரிஞ்சுட்டு தீந்து போச்சா? டேய் தேவிட்டி, யாராவன் மனுஷனோட கஷம் தெரியாத மடையன். சீ சீ சீ, ஆஹா, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? என்ன பாருங்களேன், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நின்னுகிட்டே இருக்கானுங்க. யாராவன்? யாருக்கு தெரியும்? என்னடா உளர்ற? எவனோ ஒருத்தனுங்க உங்களை தான் பார்க்கணுமா, உங்ககிட்ட தான் பேசணுமா, அப்புறம் என்ன என்ன பாத்தீங்களா? அவனே இங்க வந்துட்டானுங்க. ஏய் ஏய் ஏய், ஆமா நீ வந்திருக்கிறத சொல்லத்தானே நான் வந்தேன். அதுக்கு முன்ன நீயே வந்துட்டியே, அப்புறம் எனக்கு இங்க என்னதான் மரியாதை? ஏய் சும்மா இருடா. யாரப்பா நீ? எந்த ஊரு? இங்க எங்க வந்த? நான் அசல் ஊரு. உழைப்புக்கு வழி இல்லை, வேலைக்காக பல இடத்துக்கு அலைஞ்சேன், கிடைக்கல. கடைசியா உங்களை பார்த்தா கிடைக்கும்னு எந்த பய சொன்னான்? ஏய் சம்பந்தம். ஆமாப்பா, உனக்கு இங்க வேலை கிடையாது, வேற இடம் பார். அப்பா அவனை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. நம்ம பண்ணையில ஏதாவது வேலை கொடுத்தா சொன்னபடி கேட்டுட்டு இருப்பான். ரொம்ப கணிசமா பண்ணையும் பார்த்து வருவரு. உனக்கு என்னடா தெரியும் அதை பத்தி? இந்தப்பா நீ நிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, உனக்கு இங்க வேலை கிடையாது, கூலியும் கிடைக்காது, போய் சார். ஒழுங்கா சம்பளம் கொடுக்குற இடமா போய் பாரு. ஐயோ இந்த பஞ்சகாரத்துல நீ ஏண்டா பணக்காரனா பங்களாவில் இருக்கேன்னு கேட்கிற? அப்படி இல்லை, நான் இவ்வளவு கெஞ்சி கேட்டும் உங்க மனசு கல்லா இரும்பான்னு கேக்குறியா? ரெண்டும் இல்லை, காங்கிரீட். ஓடான்னா கல்லு நிலைன்னு இருக்கான். ஓ போய் 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 இங்க வந்த பாரு. ஏண்டா இங்க உங்களுக்கு என்ன குறைச்சலாம்? ஒண்ணு இல்லையே சமா, அவன் வேலை கிடைக்கிற இடமா போகாம இங்க வந்து. சரி சரி, போய் வாக்கிங் கட்டுட்டு வாடா. கண்ணாடி? அதையும் தான். சரி, கருப்பு கண்ணாடியா வெள்ளை கண்ணாடியா? ஓ அப்பா. ஏன்ப்பா? நான் சொன்னது என்ன? அது தான் வெளிநாட்டுக்கு போறத பத்தி. வெளிநாட்டுக்கா? என்னத்துக்கு? கைத்தொழில் சம்பந்தப்பட்ட சகல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு. அதுக்கு அங்கதான் போகணுமா? ஆமாப்பா, இந்த மாதிரி சமாச்சாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளிநாடு தான் சிறந்த இடம். அதுக்கப்புறம் நமக்குள்ள பண வசதியை கொண்டு இங்கேயே ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கலாம். அதனால பல ஏழைங்களுக்கு உதவி செய்ததாகவும் இருக்கும். நம்ம நாட்டு பணம் வெளிநாட்டுக்கு போகாம இருக்கும். ஏய் இருக்கிற படிப்பை வச்சு ஏதாவது செய்ய முடிஞ்சா செய், இல்லை என்ன இம்சம் பண்ணாமலாவது இரு. சதா இந்த நாடு அந்த நாடுன்னு எங்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காது. ஐயம்மா யார் எடுக்க சொல்ற? வயல் பக்கமாவது போய் தொலைகிறேன். கும்பிடுறங்க ஐயம்மா. எங்க கூப்பிட்டீங்களா? சீக்கிரமா போன் பண்ணி ஒரு டாக்ஸி ஒன்று வர சொல்லு. என்னங்க இது? நீங்க அப்ப ஏதோ கோபத்துல பேசுனீங்கன்னு நினைச்சு நிஜமாவே புறப்பட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். இதெல்லாம் நல்லா இல்லைங்க. இதுதான் வயசான கோளாறு வாயில வந்தபடி பேசிக்கிட்டாரு. நீங்க படிச்சவரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுதான் புறப்பட்டேன். அப்படியெல்லாம் ஒன்னும் அவசரப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போடாண்ணா, பெரிய மேதாவி மாதிரி புத்தி சொல்லுவாங்க. எத்தமா என்ன எது வேணாலும் திட்டுங்க, ஆனா நீங்க இப்படி சொல்லிக்காம போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏண்டா என்ன சமாதானப்படுத்துறதுக்கு அவனை கூப்பிட்டேன்? இந்த பாரு, எனக்கு இங்க இருக்கிறதுல இஷ்டம் இல்ல, கண்டிப்பா போகத்தான் போறேன். அப்ப நான் பெரிய சமாரம் போய் கூட்டு வரேன், ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது போங்க. வீட்டுக்கு புறப்பட்டுக்க. ஏன் சின்ன ஊருக்கு புறப்பட்டு? ஆமா, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கலீங்க, உங்க மேல கோவச்சுக்கிட்டு ஊருக்கு புறப்பட்டு. சரி சரி வா போலாம். ஏ உள்ளதையாவது ஒழுங்கா கவனிங்க. பங்களா கொண்டு வந்துரு. ஏண்டா எந்த ஊருக்கு போறானா? யாருக்கு தெரியும், வீட்டுல இருக்க இஷ்டம் இல்ல, எங்கேயாவது போய் தான் திருவேன்னு புறப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. சரி யாரு? கொஞ்சம் வேகமாக பாப்பா. தாமரக்கிமா பேசி தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? அப்படி இல்ல என்ன ஐயா,
அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. ம், நட. ஐயோ என்ன ஆளப்பா நீ இதோ நம்பா பார்த்து வரக்கூடாது அடிக்கடி பட்டிருக்க பாரு வேண்டாம் நிதானமா வர்றதான் அறிவு கேட்டவன நீங்க தானுங்க ஸ்பீடா வர சொன்னீங்க யாருப்பா இந்த குழந்தை எனக்கு தெரியாதுங்களே என்ன தெரியாதுங்கிற உன்னதான அப்பா என்ன கூப்பிட்டுக்கிட்டு வந்தது இந்த குழந்தைக்கு சொந்தக்காரர் யாரும் இல்லையாங்க சரி தூக்குடா தூ கார்ல போடு மெல்ல மெல்ல படுக்க வை மெதுவா நேரா நம்ம டாக்டர் கிட்ட குடு சீக்கிரம் ஆ கொஞ்சம் மெதுவாவே போகட்டும் அப்புறம் எங்கயாவது இன்னொன்னு வேண்டாம் பெரியமட்ட இருக்கா நான் பாடுறேன் என்ன தம்பி என்ன இது யார் இந்த பொண்ணு என்னத்த சொல்ல எல்லாம் தலவிதி தலவிதியா கொஞ்சம் புரியபடியா சொல்லு எதமா ஆளை காணாங்க போயிட்டாரு போல் இருக்கு நான் அப்பவே சொன்னேன்ல போயிட்டானா ஆமா எங்க போய்டா? எங்கட்ட கூட சொல்லலையே. நல்ல புள்ளை கடையானா சொல்லிக்காம போறதுதான். டாக்டர் பட்டவர்தனம் ஸ்பீக்கிங். ஆமா, பட்டவர்தனம். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முந்தி அந்த குழந்தை நெகட்டிவ் டெவலப் ஆயிடுதோ? ஓ, சிம்பிள் பிராக்சர் தானா? ஓ எஸ். தேங்க்ஸ் டாக்டர். பாத்தீங்களா? எலும் ஒண்ணு நொறுங்கல்ல அததான் கொஞ்சம் பிறண்டு இருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு ட்ரெஸ் பண்ணினா சரியா போயிடும் அப்ப நான் டெய்லரை கூப்பிட்டுட்டா ஏண்டா ட்ரெஸ்ஸுக்கு அளவெடுக்க உயிர வாங்காதடா போய் தொலைடா சரி அப்போ நான் போயிட்டு வர்றேன் சரி நீங்க பக்கத்திலேயே இருங்க அதுக்கு என்ன பேசவே காணுமே மென்டல் ஷாக் கொஞ்சம் இருக்கும் அன் அவர் ஆர் டூ பிரஜ்ஞ வந்துடும் யார் என்னன்னு விசாரிச்சு அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லி அனுப்புங்க சரி சரி எதுக்கு நான் ஈவினிங் வர்றேன் நல்ல எங்க போயிருப்பாயமே என்ன இருந்தாலும் தம்பி தோளுக்கு மிஞ்சினா தோளங்கிற மாதிரி அவனை கொஞ்சம் தட்டி கொடுத்து குட்டிச்சோரா தான் போகணும் ஓவது கழுத கையில் இருக்கிற காசு செலவழிக்கிற வரைக்கும் சுத்தும் அப்புறம் வந்து தான் ஆகணும் என்ன ஒண்ணு போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் நானே அலையணும் எங்க நொண்டாம நட பாக்கலாம் ஓ அடேட வெள்ள தங்கம் என்ன ஏய் உன்ன பத்மினின்னு கூப்பிட சொன்னல்ல ஏ மாமா என் பேர் பத்மினி இல்லையே நான் தங்கம் தானே ஆமாங்க நான் கூட கேட்கணும்னு இருந்தேன் அதாவது அக்காவுக்கு பத்மினின்னு ஒரு பொண்ணு இருந்து 10 வயசுல தவறி போச்சு அப்ப நான் கூட தவறிடுவேனா மாமா சச்சே சத்தியா இதெல்லாம் குழந்தைங்க எதுக்கு சொல்லலாமா வாஸ்தவம் தான் சரி நீ போய் விளையாடம்மா இப்ப நல்லா நடக்கணும் எங்க ஒண்ணு சின்ன வயசா இருந்தாலும் நல்ல புத்திசாலி என்னமோ நம்ம சிவா இல்லைங்கிற ஏக்கத்துக்கு இந்த குழந்தை வந்து சேர்ந்தது ஒரு ஆறுதலா இருக்கு அவங்க தாய் தகப்பனை பத்திய விஷயம் ஒண்ணுமே தெரியலையே என்ன செய்யறது நான் இந்த ரெண்டு மாசமா எங்கெங்கயோ விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஒண்ணும் தெரியல இருந்தாலும் எனக்கு ஒரு யோசனை தோணுது தம்பி என்ன அவங்க அப்பாவை பத்தி விஷயம் தெரியற மட்டும் நம்ம வீட்லயே இருக்கட்டுமே ஆஹா அதோட இந்த ஸ்கூல் லீவ் முடிஞ்ச உடனே அவளை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வைக்கணும் கட்டாயம் படிக்க வைக்கணும் அப்புறம் கடவுள் விட்ட வழி ஆகுது சரி பத்மினி அம்மா கார்டியன் எஸ் நடராஜ முதலியார் நீங்க தானே ஆமா நான் தான்
ஒரு 70 நைட் கொடுங்க. இந்த பொண்ணை ஃபோர்த் ஃபார்ம் சீல கொண்டு உட்கார வை. சரி சார். ஓம்மா போய் உட்கார். நான் சம்பந்தம் கிட்ட சாப்பாடு அனுப்புறேன். வரட்டுங்களா? நல்லதுங்க. நெக்ஸ்ட். இதோ சர்டிபிகேட் இருக்கா? இருக்காமா? ஓஹோ வெளியூரா? ஹாஸ்டல் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்களா? உங்க பேரு? தொழுப்பேடு துரசாய முதலியார். ஒரு 70 நைட்டு கொடுங்க. அதாகப்பட்டது 78 ரூபாங்களா? 17 ரூபாய் 8 அணா. இது மாச சம்பளங்களா? மாச சம்பளம் 7 ரூபாய் தான். ஸ்பெஷல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து. சரிதாங்க சரிதாங்க. இன்னும் ஒரு 40 ரூபாய் கொடுங்க. அது எதுக்குங்க? ஹாஸ்டல் ஃபீஸ். ஆஹா, அதாகப்பட்டது நான் எது கேட்குறேன்னா, இவ்வளவு பணத்தை செலவு செய்கிறேன், நீங்கள் நல்ல விதமாக படிக்க வைக்கணும். அதுக்காக தானே இருக்கோம். தாராளமா கேளு. காலேஜ் முடிஞ்சதும் நீ என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? ஹாஸ்டலுக்கு போவேன். அது இல்லடி, காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதும் அடுத்தாப்புல நீ என்ன செய்ய போறேன்னு கேக்குறேன். முதல்ல இது முடியட்டும் பத்மினி, அப்புறம் பாத்துக்கலாம். சௌகார் வசிக்கிறாங்கோ, ஒட்டு திண்ணையிலே நம்பை படுக்கிறாங்கோ, அங்கே ஓவலும் விம்டோவும் விழுங்குறாங்கோ, இங்கே ஒருவா பூவாவுக்கு சதிங்கினத்தும் போடுறாங்கோ. குருஜான் 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 வயிறு இல்லாட்டா இந்த உலகினிலே தேகலாட்டா. இந்த உலகினிலேது நல்லாட்டா, உணவு பஞ்சமே வராட்டா, நம்ம உயிரை வாங்குமா பரோட்டா. உணவு பஞ்சமே வராட்டா, நம்ம உயிரை வாங்குமா பரோட்டா. குருஜான் வயிறே இல்லாட்டா இந்த உலகினிலேது நல்லாட்டா, இந்த உலகினிலேது நல்லாட்டா. மகாராஜ் மேலே மழையில்லே
ஆடுறோம் நல்லா தாடுறோம் ஆனா ஜாலா இட்லி டீ கால்னா லாட்ரி ஹே ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா இந்த உலகினிலே கலாட்டா இந்த உலகினிலே கலாட்டா டோன்ட் கேர் பரவாயில்ல இத்தனை நேரம் கத்தணும் எட்டே காலனாதான் கிடைச்சிருக்கு அந்த புண்ணியமா ஒருத்தர் தான் 10 ரூபாயை முழுசா போட்டு போயிருக்காரு ஏன் போட மாட்டாருன்னு அவன் வேஷம் போட்டு சம்பாதிக்கிறான் தானே வேஷம் போடுறாரா அவன் தான் நாடக கம்பெனி ஆசாமி எந்த நாடக கம்பெனி பெரிய அண்ணன் சரியண்ணா என்ன ஆபீஸா இல்ல உங்க ஆயா விடா ஏன்டா அவ்வளவு லேட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க அதத்தான் ஏன்னு கேக்குறேன் வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்துச்சு அத பாத்துட்டு நீ வீட்டுல வேலை செய்யறதுக்காக இந்த ஆபீஸ்ல சம்பளம் தர்றாங்க ஆமாங்க இது வரைக்கும் அப்படித்தானே குடுத்துக்கிட்டு வரீங்க என்ன கோவிச்சுக்காதீங்க நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன் நீ சும்மா வேலை செஞ்சுட்டு போடா எல்லாம் நான் ஐயா கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதனாலதான் யாராவது அம்மாவா ஆமாங்க நம்ம அம்மா தான் எங்க வீட்லயா இத முதலே சொல்லக்கூடாது சரி சரி சொல்ல அங்க என்னடா பாக்குறீங்க இங்க பாரு அழுதே இங்க பாரு சார் முதலாளிய பாக்கலாம்னு வந்தேன் முதலாளிய பாக்கணுமா என்ன விஷயம் ஒண்ணு இல்ல அவரை பார்த்தா ஏதாவது கிடைக்கும்னு சொன்னாங்க அதுக்காகத்தான் சரி சரி அந்த விஷயத்த எங்கிட்டயே சொல்லு அடாடாடாடாடா எங்க போனாலும் உங்க தொந்தரவு தானே பெருசா இருக்கு இப்போ நான் வந்து உனக்கு வந்து இப்ப முதலாளி வந்து இந்த காசு வந்து உனக்கு அட இறப்பா காரியம் முடியட்டும் கவனிச்சுக்கிறேன் யாரு என்ன நமக்கு தெக்கே திருநெல்வேலி பக்கமுங்க ஆளை பார்த்தா வடநாட்டம் மாதிரி இருக்கு இதெல்லாம் வெளி வேஷமுங்க நம்ம நாட்டுக்காரனுக்கு தான் இங்க மதிப்பு இல்லையே அதனாலதான் வடநாட்டம் மாதிரி ஓஹோ எங்க வந்த உங்க கம்பெனில ஏதாவது எங்களுக்கு வேலை வேலையா அவரை கேளு அவரை கேளப்பா என்னங்க போய் போய் பியூன் எனக்கு பையன் ஒத்திகைய பார்த்துட்டு ஒரு தினசா நினைச்சிட்டா போல இருக்கு ஐயோ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அப்படிலாம் சொல்லியிருக்கவே மாட்டேனே பரவாயில்ல உனக்கு என்ன வேலை தெரியும் நான் சுமாரா பாடுவேன் பொட்டி வாசிப்பேன் அது அது நல்லா ஆடுங்க அந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன் அது என் கூட இருக்குதுங்க அப்படின்னா அவன் சம்சாரமா சம்சாரம் மாதிரி தான் ஓஹோ மாதிரியா ஆமா இதுக்கு முன்ன எங்க இருந்த பிளாட்பாரத்துல உன் பேரு அது பேரு ஜிம்கி பாய் என் பேரு காக்கா கான் என்னது காக்கா கானா இது என்னப்பா பேரெல்லாம் கூட நூதனமா இருக்கே அதே மாதிரி தான் இருக்கு இவன் பாடுறதும் அந்த பொண்ணு ஆடுறதும் உனக்கு எப்படி தெரியும் நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்தேன் பரவாயில்ல இந்த பொண்ணு சுமார ஆடுது இவன் தான் காக்கா மாதிரியே கத்துறான் டேய் காக்கா அந்த பொண்ணுக்காக தான் உன்னையும் கம்பெனில சேர்த்துக்கிறேன் தெரியுமா அப்படியா ஆமா டோன்ட் கேர் சாமிநாதன்
அந்த பொண்ணு கிட்ட மட்டும் ஒரு எக்ரிமென்ட் எழுதி வாங்க. ஆல்ரைட். அப்ப எனக்குங்க உனக்கு எக்ரிமென்ட் தேவையில்லை. டோன்ட் கேர். நீ கம்பெனி ரூல் படி கௌரவமா நடந்துட்டா போ. என்ன? சரி. பேர்ல? ஜிம்கி பாய். ஏய், பாயாவது தலானியாவது சும்மா ஜிமிக்கின்னு எழுது. ஏய் நீ கூட இனிமே வெறும் காக்கா தான். டோன்ட் கேர். அப்போ எல்லாரையும் வேஷத்தை அழைச்சுப்படா. போடா போ. தம்பி சின்ன மனுஷாமே எல்லாரையும் போ. டான்ஸ் வருதுன்னு ரிஹர்சல் பார்த்துக்கலாமா? வேண்டாம், சும்மா ரிஹர்சல் பார்த்தா குழப்பமாயிடும். அதுக்குள்ளடி மறந்துட்டா என்ன செய்யறது? நாளைக்கு ஈவினிங் தானே ஃபங்க்ஷன், அதுக்குள்ளவா மறந்து போயிடும். எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு. அவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி எப்படித்தான் ஆட போறேனோ. சொல்வே பாரு, சும்மா நிறுத்துங்க, ஒன் பார்த்தி போறேன்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கம். இன்று எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. அதாவது இந்த காலேஜ் மாணவிகள் என்னிடம் வந்து என்னுடைய சீன், டிரெஸ் முதலியவைகளை இரவில் கேட்டார்கள். நானும் கொடுத்தேன். என்னையும் அவசியம் வர வேண்டும் என்று அழைத்தார்கள். நானும் அலட்சியமாகத்தான் வந்தேன். ஆனால் இவ்வளவு ஜோராக இவர்கள் ஆடி நடிப்பார்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அதிலும் பால்காரியாக வந்த பெண்ணின் நாட்டியமும் நடிப்பும் ஏ ஒன்றாக இருந்தது. மேலும் இவர்கள் கற்ற கலையை விடாமல் இன்னும் விருத்தி செய்து கொண்டால் பல வகையிலையும் பலன் தரும் என்பதை நானும் ஒரு நடிகன் என்ற ஹோதாவில் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதுடன் என்னுடைய சிற்றுரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். செல்லம், நான் வரட்டுமா? மாமா காத்துக்கிட்டு இருப்பாரு. அடே, என்ன இப்படியே புறப்பட்டுட்ட? பரவாயில்ல, கார்ல போறதானே, அதுவும் நைட் டைம். சரி, அப்புறம் மண்டே மார்னிங் மீட் பண்ணுவோம். ஓகே, சரியோ சரியோ. வரட்டுமா? புறப்பட்டாச்சா? ஆமா. டோன்ட் கேர். அவங்க இருக்காங்க. நான்தான் எங்க முதலாளி வரலாமான்னு கேட்டுக்கிட்டு. வாங்க. நீங்க சீன் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, உங்க டான்ஸ் ரொம்ப பிரமாதமா இருந்தது. நீங்க இவ்வளவு அபாரமா ஆடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா எங்கிட்ட நல்ல நல்ல சீன்கள்லாம் இருக்கு, அதையே கொடுத்துருப்பேனே. அவ்வளவு ஜோராவா ஆடுனே? 1000 பிரமாதம் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது உங்களுடைய டான்ஸ். ஓ, ஐ சீ. உங்க பேரை மறந்துட்டேன். நித்யானந்தம் என்னுடைய பேரு. நீங்க எப்ப வேணும்னாலும் என்னுடைய கம்பெனிக்கு வரலாம். ஆகட்டும், தேங்க்ஸ். நான் வரட்டுமா? அடடே, வாங்க வாங்க. ஏது திடீர்னு இப்படி? சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, அப்போ நம்ம ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. உங்களை மறந்தாலும் நீங்க அன்னைக்கு பேசினது மறக்கவே முடியல. ஓஹோ, அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். தித்தித்தை போட தெரியாதெல்லாம் திடீர்னு பெரிய ஸ்டாரா வந்துடுறாங்க. இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் ஒரு ஸ்டார் ஆகக்கூடாது? அப்போ என் படிப்பை நிறுத்திட்டு இந்த தொழில இறங்கணும்னு சொல்றீங்க? அய்யோ, அப்படி இல்லை. இந்த வகையில நீங்க கட்டாயம் முன்னுக்கு வரலாம். அதுக்கு வேண்டிய அம்சம் எல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றேன். அப்புறம் அது உங்க இஷ்டம். எனக்கு என்னமோ கொஞ்சம் இஷ்டம்தான். ஆனா எங்க அப்பா ஒரு கர்நாடக பேர் வழி. அப்போ கட்டாயம் வேண்டாம் தான் சொல்லுவாரு. அந்த காலத்துல எங்க அப்பா கூட என்ன வேண்டாம் தான் தடுத்தாரு. இப்போ என்னால அவருக்கு எவ்வளவோ கௌரவம். அதனாலே அப்பா அம்மாவும் கூட அவசியம் தெரியப்படுத்தி அவங்களுடைய பர்மிஷனும் வாங்கிக்க வேண்டியதுதான். ஆனா இதனுடைய அருமையும் பெருமையும் அவளுக்கு எங்க தெரிய போகுது? வாஸ்தவம் தான். பொதுவா வருங்காலத்துல வாழ வேண்டியது நாம அவங்களா? நாமதான். நாமதானே? அப்போ நம்முடைய எதிர்காலத்தை பத்தி நாம தானே சிந்திக்கணும். அவங்களை எதிர்பார்க்கறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். இன்னுமா சந்தேகம்? இல்ல, குடும்ப பெண்களுக்கும் இந்த தொழிலுக்கும் லாயக்கு இல்லைன்னு அனுபவம் இல்லாதவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா பெரிய பெரிய ஜட்ஜி வக்கீல் எல்லாம் ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு தாம் பெண்களுக்கு நாட்டியம் சொல்லி வைக்கிறாங்களே, ஏன்? ஓ, வா சாமிநாதன். இவா தான் நான் சொன்னேனே காலேஜில். ஓஹோ, எங்க மேனேஜர். சந்தோஷம். அப்போ நான் வரட்டுமா? சரி, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் யோசி சொல்றேன். யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? டெய்லி ஒரு நடை இங்க வந்துட்டு போங்க, அப்புறம் நீங்களே சொல்றீங்க. போமா. எப்படி எப்படியா? ரயில்ல? அது தெரியுது ரயில்லன்னு. என்ன
இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன், நம்ம நாடகத்துக்கு என்ன நல்ல பேர் இல்லையா? இல்ல கலெக்ஷன் இல்லையா? என்னமோ அந்த பொம்பளை வந்து சேர போதான், அதுக்காக வடக்கே போகணும்னு முடக்கு பண்றாரு முதலாளி. இல்ல அது எதுக்குங்கிறேன். எதுக்கா? வடநாட்டுலதான் நாட்டியத்துக்கு நல்ல மதிப்பான், வசூலும் அபாரமா ஆகுமா. அதுக்கு என் உயிர் இல்ல போகுது. நீங்க வடக்க போறது கூட நான் தெக்க போயிடுவோம் போல இருக்க. டோன்ட் கேர். என்ன செய்யறது, எனக்கு கூட தான் கோபமும் வருத்தமும் வருது. எதுக்கு? நம்ம ஜிமிக்கு ஹீரோயினி ஆகிற சந்தர்ப்பத்துல இப்படி எல்லாம் ஆகுதுன்னு. ஒவ்வொருத்தரும் பாட்டம் பாட்டி மாதிரி இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் டான்ஸ் வருமா? அப்படியே இவங்க டான்ஸ் ஆனாலும் யாரு பாப்பா? அதெல்லாம் உங்களுக்கு வேணாம் ஐயா, நாங்க சொன்னபடி செய்தா போதும். அப்படிங்களா? அப்ப மீதிங்க ரெடி, ஒன் டூ த்ரீ. இப்படி வாடா. இப்படி நீ மட்டும் என்ன ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு இருக்க? என்னங்க, நாங்க கூட ஆடணும். அட்டே, நீங்க என்ன பெரிய நாட்டிய கலா நிதியே? அவன் வந்த போது இருந்த மாதிரி ஆயிப்ப இருக்கான். அதுக்கு இல்லைங்க, எங்களுக்கு தான் இது பழைய பாடமாச்சேன்னு. ஓஹோ, வாய் நட்டுனாரே. கூடிய வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க, வரல கௌரவமா கணக்கு தீர்த்து அனுப்பிச்சுட்டா போகுது. அப்படி செய்யலாம். சரி, நேரமாச்சு, நாளை காலையில வச்சுங்க. ஓ ஓ, சொன்ன நேரத்துக்கு தவறாம வந்துட்டீங்களே. இதுல ஒண்ணும் ஆச்சரியம் இல்லையே. காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல, கணக்குப்படி நடந்துக்குவாங்க. ஸ்டூடெண்டா? அது நேத்திக்கு வரைக்கும். இன்னில இருந்து நம்ம கம்பெனி டான்சர். ஆமா இல்ல மிஸ்டர் சாமி, முதல்ல இவங்களுக்கு ஒரு அறை வேணுமே. ஓஎஸ் நானே தரேனே. நான் இருக்கிறதுக்கு ரூம் தானே சொல்றீங்க? ஆமா. ஏன், என் ரூமையே காலி பண்ணி தரேனே. அப்ப உங்களுக்கு பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். வாங்க. இதெல்லாம் மேல என் ரூம்ல கொண்டு போய் கிட்டு. நீ ரூம்ல ஏறு, இவங்களுக்கு வேண்டிய வசதி செஞ்சு கொடு. தெரியுமா, ஒரு விஷயம் இல்ல. என்ன? அதான் இந்த பாம்பே கேம்ப பத்தி சொன்னேனே. ஆமா. அது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள போகலாம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஓ, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செஞ்சாச்சு. அப்படியா? அதுக்கு முன்னால நான் சொன்னேனே, அந்த ரெண்டு மூணு டான்ஸ் மட்டும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டா. ஓ, அப்போ நான் எப்போ ரெடி? அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. அதாவது நீங்க உங்க பெயரை கொஞ்சம் மாத்திக்கணும். என் பேரா? ஆமா. எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா, நீங்க ஒரு டான்சர்ங்கிற முறைக்கு இந்த செல்லம்ங்கிற பேரு என்னமோ மாதிரி இருக்கு. ஏன் மிஸ்டர் சாமி? பேர்ல அவ்வளவு அட்ராக்ஷன் இல்ல, பேரை அவசியம் மாத்த வேண்டியதுதான். அப்போ நீங்களே ஒரு நல்ல பேரா செலக்ட் பண்ணுங்களேன். எங்க இந்த ரம்பே மேலகே நலாயினி ஊர்வேசி இந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் இந்த காலத்துக்கு உதவாதரா. இடிய மிஸ்டர் சாமி, நீ ஏதாவது? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி இருந்தா என்ன? எப்படி? குமாரி சூர் பனங்காய். குமாரி சூர் பனங்காய். என்னடா இது, பனங்காயாவது தென்னங்காயாவது, என்னடா பேரு இது? நல்ல பேருங்க. ராமாயணத்துல நம்ம ராமருக்கு சின்னமாவோ பெரியம்மாவோ? பிரமாதமான பேர் அதுவே இருக்கட்டும். என்ன சிங்காரி? சிங்காரி என்ன எழுதி இருக்கு பாரு.
என்ன யாரு? நான் என்னட சொல்றது? எழுதி இருக்கத சொல்லேண்டி. அட போய்யா நீ வேற. செல்லம் மிஸ்ஸிங் ஃப்ரம் ஹாஸ்டல் சில் சாட்டர்டே வயர் இஸ் தேர் வார்டன். செல்லம் வர்றாளாமா? இல்ல போய்டா. ஆ போய்டா. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், பட்டணத்துல படிக்க வைக்க வேணாம். கேட்டியா? முழு சமாச்சாரத்தையும் விவரமா சொல்லித்தான் ஆள. எல்லாம் சனிக்கிழமை ஹாஸ்டலை விட்டு எங்கேயோ போயிட்டாளாம். எங்கேயோ போயிட்டாளா? அதாவப்பட்டது வயசு வந்த பொண்ணு சொல்லாம போறதாவது. நல்லா பாரு. நல்லாதான் பார்த்தேன். அதாவப்பட்டது ஏன் போனா? எங்க போனா? இவ மட்டும்தான் போனாளா? அங்க இருந்தவங்கெல்லாம் என்ன கேட்டா? நீங்க இப்பவே புறப்பட்டு போய் போயிட்டு வரட்டுமா? என்கிட்ட சொல்ல வேண்டாம். அடா அசடே, உன்னை விட்டுட்டு நான் அங்கேயே இருந்துடுறேனா? இல்லைன்னா வேற எதுக்காக போறீங்களா? அப்படி நினைக்காதம்மா, நான் சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். நீ வேணா பாரு. என்னடா வச்சுட்டியா? இல்லைங்க. என்ன இல்ல? ஆமா. என்ன ஆமா? இன்னும் என்ன பாக்கி இல்ல? இதை வச்சுட்டு டிப்பன் கேரியரா வச்சா சரியா போயிடும். போச்சு, எடுத்துட்டு போடா சீக்கிரம். டைம் ஆச்சுங்கிறேன். ஜாக்கிரதையா போய் வா. ராத்திரி நேரம், அதுவும் தனியா போற. சம்பந்தனையும் கூட கூட்டுக்கிட்டு போலான்னு தான் இருந்தேன். அதெல்லாம் வேணாங்கோ. அப்புறம் நானும் வந்துட்டா வீட்டுக்கு யாருங்க ஆம்பளை தோணே? சரி சரி போடா. ஊருக்கு போனதும் எங்களை மறந்துடாதீங்க மாமா, அடிக்கடி லெட்டர் போடுங்க. நான் எழுதுறது எழுதிக்கிட்டு இருக்கேன், ஆனா பதில் போட வேண்டாம் நீங்க. ஏன் தம்பி இப்படி சொல்ற? அதுக்கு இல்ல, நான் எந்த நேரத்துல எந்த ஊர்ல இருப்பேன்னு நிச்சயமா சொல்ல முடியாதுல்ல. அதனால எதுமா சீக்கிரம் புறப்படுங்க. எதுமா நான் வரட்டுமாமா? நல்லது மாமா. எதுமா ஒரு சமாச்சாரம் இல்ல, வேறு போய் ஒரேடியா பக்தி முத்தி அங்கேயே இருந்துருவாங்க. நீங்க அப்படி இருக்கேன் இருந்துருவேன் நினைச்சேன். இருக்க மாட்டேன், சீக்கிரமா வந்துருவேன். நான் வர்ற வரலாம் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க, சரியுமா? அதாவப்பட்டது கதவு பூட்டியில இருக்குது. இந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு, இப்போ ஏன் சரசு? வெளியில ஆனந்த சபான்னு தான் எழுதி இருக்குது. ஆமா ஆமா, அதோ அவரை விசாரிச்சு பாருங்க. ஏங்க, இதுதானே நாடக கம்பெனி? ஆமாப்பா. ஏன் பூட்டி இருக்கு? எல்லாரும் வெளியூருக்கு போயிருக்காங்க. ஏன் நான்? அதாகப்பட்டது என் பொண்ணு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தது, திடீர்னு காணோம். ரெண்டு ஒருத்தரை விசாரிச்சதுல இந்த கம்பெனியில் பார்த்ததா சொன்னாங்க. என்ன நான் போலீஸில் சொன்னியா? சொன்னோம் சொன்னோம். அவங்களும் எங்களை மாதிரி தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இங்கே ஒருத்தர் கூட இல்லையா? அண்ணா என்ன திருப்பி திருப்பி கேட்குறேன், இங்கே இருந்தா இப்படியா இருக்கேன்? அதானே கேட். ஆமா, நீ யாரு? நானா? சும்மா வந்து பார்த்து தூங்குவேன். இவ்வளவுதானா? இவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு தெரியுமா? பம்பாய்க்கு போயிருக்கிறதாக சொல்றாங்க, ஆனா நிச்சயமா தெரியாதுங்க. ஏங்க, பம்பாய்க்கே போய் பார்த்துடுவோமே. இதுக்கே இவ்வளவு நாள் ஆச்சு, பம்பாய்க்கு போறானா? பம்பாய் வாடிங்க. என்ன நைனா, இவ்வளவு விஷயத்தையும் கேட்டு சும்மா போறேன் நைனா? சும்மா போவாங்க, சுமந்துக்கிட்டா போவாங்க. நல்லா இருந்தா கொடுப்பா. வலையடா யார் ராஜா, பட்டணத்து மேலே அப்படியே காட்டுறிய போயா? சகுனம் சகுனம் என்றே வாழ்வை தகனம் செய்வோரன் மனத்தை சுத்தம் செய்யட்டும் துடைத்து சுத்தம் செய்யட்டும். சப் மேரின்னை கண்டுபிடித்தவர் தெரியாது.
டெலிபோன் பேச்சு, டெலிவிஷன் காட்சி, பேசும் சினிமா பார்த்திருக்கேன். வான விமானம்? ஐயோ தெரியாதே. எதுவும் தெரியாதா? சரி, யமதர்மனுக்கு வாகனம் என்ன? என்ன ஞானம், என்ன அறிவு, என்ன முதிர்ச்சி! இப்படி பாதி படிந்த மனதை திருத்தும் பகுத்தறி வாழன் போ, பாதி படிந்த மனதை திருத்தும் பகுத்தறி வாழன் போ, தூசு படிந்த இடங்களை எல்லாம் சுத்தம் செய்யும், துடைத்தே சுத்தம் செய்யும். நீங்க யாரு? நீங்க யாரு? நாங்க இங்கேயே இருக்கிறவங்க. இந்த வீட்டுல நீங்க தான் இருக்கீங்களா? ஆமா. ஏ இல்ல, இன்னும் வேற யாராவது இருக்காங்களான்னு? இருக்காங்க. நீங்க யார பாக்கணும்? வேற யார் இருக்கா? சரிதான், இவர் யாருன்னு இப்ப எல்லாம் தெரியுது. என்ன தெரியுமா உனக்கு? ஓ, செய்கையிலேயே தெரியுதே. இவருக்கு ஒரு மாதிரி. என்ன? ஏது ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பைத்தியமாக்கிடுங்க போல இருக்க? நாங்க என்ன தாக்குறது, ஏற்கனவே அப்படித்தானே இருக்கு. அதுலயும் இது ரொம்ப முத்துறது போல இருக்கு. மாமா இப்படி வந்திருக்க. ஏய் ஜாக்கிரதையா பேசு. சரதா நிறுத்தியா? தெரியும், சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு. சம்பந்தம் இல்லாம பேசுனா ரசிக்குமா? யாரு? அரே எதுமா, எப்ப வந்து கேப்பீங்க? அங்கேயே நீங்க வாங்க. எதுமா, எத்தனை வருது நீங்க உடம்பு? சம்பந்தம், இதெல்லாம் யாரு? நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். நீங்க சரி, வெளியில டாக்ஸி நிக்குது. சரி, பணத்தை கொடுத்துட்டு சாமான் எல்லாம் எடுத்து. சரி, சேர் எடுத்து போடு. வீடெல்லாம் ஏண்டா இப்படி இருக்கு? வீட்டை காலி பண்ணணும். காலி பண்ணிட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? ஆமா ஆமா. அப்பா பேர் போட்ட போர்டு ஒண்ணு வெளியில இருந்தது, எடுத்துட்டேன். இதோ அவரே போயிட்டாரு. போர்டு எதுக்குங்க? போயிட்டாரா? அதை ஏன் கேக்குறீங்க? என்னது? ஆமாங்க, அவரும் எத்தனை வருஷம் தாங்க அப்படியே இருப்பாரு? என்னடா சொல்ற? நடந்தது சொல்றேன், நீங்க கொஞ்சம் நிதானமா கேளுங்க. என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டிய. எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை போக விட்டு இருப்பேனா? உன்னை தேடி பாப்பா போயிருக்காரு. என்ன தேடியா? அதைத்தானே நான் சொல்ல வந்தேன். அந்த ஆள்ரா நீ? இப்படி யாத்திரை போய் மனச கொஞ்சம் சேர்த்துக்கலாம்னு. யசமானுக்கு சக்கரை கம்மியா போடுங்க. அடே அப்பா, எவ்வளவு உபசாரம் பாரு. இனிமே அப்படித்தானே. அத்தே இது யாரு? அது பெரிய ஆக்சிடென்ட்ங்க. அப்புறம் சொல்றேன். என்னதான் வெளியூருக்கு போனாலும் உங்களெல்லாம் மறந்துட முடியுமா? அதான கேட்டேன். இல்ல, அப்பாவை தான் மறக்க முடியுமா? இதுல என்னப்பா இவ்வளவு சந்தோஷம்? நல்லா சொன்னிய. அதுக்கு என்ன இங்க வந்த? அப்படி சொல்லாதப்பா, எல்லாத்துக்கும் கடவுள் ஒருத்தர் இருக்காரு. கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா எனக்கு இந்த கதி வருமா? அப்படின்னா பழி ஓரிடம்,
பாவம் வருடங்கிறது மாதிரி எவனோ செய்த குற்றத்துக்காக எனக்கு 7 வருஷம் தண்டனை கொடுத்தாங்களே, இது நியாயமா? 7 வருஷமா? ஏறக்குறைய எல்லாம் ஆயிட்டது, இன்னும் கொஞ்ச நாள்தான் இருக்கு. அதானே, எனக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. அதாப்பட்டது, பம்பாயில இருந்து போய் 2-3 மாசம் ஆச்சான். இப்ப என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல. எனக்கு ஒண்ணுமே தோணலையே, பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. குடிச்சிட்டா ரொம்ப சௌரியமா போச்சு. வேளா வேளைக்கு கொண்டாந்து வைக்கிறதுல ஒன்னும் குறைச்சல, ஆனா சாப்பிடத்தான் சகிக்கல. காஜி, என்னது எப்பா? ஏற்கனவே அலண்டு போயிருக்கோம், நீ வேற போட்டு அலட்டார். போ இந்தாப்பா. என்ன பாவத்தை செஞ்சனோ இதெல்லாம் சாப்பிட வேண்டியது இருக்கு. நம்ம செல்லத்தினால இப்படி சீரழிவோன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க, காசுக்கு போய் பார்த்துட்டா? கர்மம் தொலையும், நீ சம்பாதிச்சதுன்னா இப்ப கெட்டு போச்சு. அதுக்கு இல்லைங்க, இவ்வளவு பணத்தை செலவு பண்ணிட்டு மிச்சத்தை எதுக்காக கொண்டு போறதுங்கறியா? படி படி பொழப்பத்தவளை பட்டணத்துக்கே போவோம், எப்படி அங்க வந்துதான் ஆகணும் பாத்துக்கிறோம். பத்மினி, ஏன் இன்னும் தூங்காம இருக்க? பரீட்சை எல்லாம் தான் முடிஞ்செடுத்து. பரீட்சை முடிஞ்செடுத்து, ஆனா ரிசல்ட் என்னமோனு தான். கட்டாயம் நீ பாஸ் பண்ணுவே, கவலையே வேணாம். நீங்க சொல்லிட்டா என் பேப்பர் வரும்போது எக்ஸாமினருக்கு கோபம் வராம இருக்கணும். அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? நீ பாஸ் பண்ண வேண்டியது என் பொறுப்பு, போய் நிம்மதியா தூங்கு. நீங்க? நானும் தான். ஏன் அப்படியே இருக்கு? அங்கேயும் காப்பி அப்படியே இருக்கு. அம்மா தான் குடிக்கலையே? ஐயாவும் தான் குடிக்கல. என்ன அடா, இப்பெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன் இப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே வெறுப்பு? நான் போட்ட காப்பி குடிக்கலையோ? நீ போட்டானா உங்க பாட்டி போட்டானா? அவங்களுக்கு இப்ப ஒரு மாதிரியான வியாதி. என்ன வியாதியா? தெரியாமலா சொல்லிருக்காங்க, பாலும் கசந்ததடி பக்கை நொந்ததடின்னு. அங்க பாரு, மெத்த போட்ட கட்டில விட்டுட்டு கீழே படுத்திருக்காரு மனுஷன். என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட இருந்து அங்க பரவி போச்சு. ஏய், என்ன சொன்ன? காந்தா வந்துட்டேமா. ஏண்டி இன்னுமா காப்பி கொடுக்கல? கொடுத்தோம்மா, குடிக்கல. ஏக காலத்துல ரெண்டு பேரும் குடிக்கல, அதுல இருந்து தெரிஞ்சுக்குங்க. உடம்பு சரியில்லை போல் இருக்கு டாக்டர். நான் வீட்டுல வெள்ளையெல்லாம் அடிச்சு வாழ மரம் தோரணா கட்டி எல்லாம் ஏற்பாடும் பண்ணிடுறேன். அப்புறம் பாருங்க அவர் மனசியா. அதான் எனக்கு ஆசை. இருந்தாலும் இது நம்ம செய்யற காரியமா? அவங்க அப்பா வர தங்கம். யாரையா நீ? இந்த வீட்டுல தங்கம். தங்கமா? அப்படி யாரும் இங்க இல்லையே. அம்மா, 6-7 வருஷத்துக்கு முன்ன என் மக தங்கத்தை இங்கதான் விட்டுட்டு போனேன். நானும் வந்து 4-5 வருஷம் ஆச்சு, கேள்விப்பட்டது கூட இல்லையே. பக்கத்து வீட்டுல பக்கிரின்னு. ஏய்யா, பைத்தியமா உனக்கு? தங்கம்மா பக்கிரியா? பாப்பா, ஜிமிக்கியும் நானும் இனிமே டெல்லியிலேயே தங்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்பா? ஏன்னா எல்லா ஊரையும் விட நாட்டியத்துக்கு இந்த ஊர்ல தான் அபாரமா வசூல் ஆகுது. ஆமா, சிங்காரிக்கு ஊரு பூராவும் ஓகோன்னு பேர் வந்துருச்சு. அதனால நம்ம நட்டுவனார் ஐயா மனசு வச்சு
நம்ம ஜிமிக்கியையும் கொஞ்சம் தயார் பண்ணிட்டா இந்த மாதிரியே அவன் நடக்காது இந்த ஊருக்கும் நமக்கும் எந்த வகையிலையும் ஒத்துக்காது காய்கறி எல்லாம் ஒரே கசப்பா கசக்குது எனக்கு வேற காலுக்கும் கைக்கு வேற உரை வச்சு மாட்டி விட்டீங்க எப்படா நம்ம ஊரை போய் சேருவோம்னு நான் இருக்கிறேன் நீ என்னமோ டோன்ட் கேர் ஐயா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் நீங்க மட்டும் நம்ம ஜிமிக்கிக்கு நாட்டியத்தை அட யாரப்பா நீ இந்த ஊர்ல நாட்டியத்தை பாக்குறதுக்காக கூட்டம் கூடுது பின்ன உருப்படி கொஞ்சம் பாக்குறதுக்கு பளபளப்பா இருக்கேன்னு இந்த பசங்க பந்தயம் போட்டுட்டு வந்து விழுறானுங்க என்னமோ நீ வெட்டதாரியா அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நாட்டியத்தை பத்தி அவ்வளவா தெரியாதுன்னு சொல்றீங்க நானா சொல்றேன் நம்ம நாட்டு சரித்திரமே சொல்லுது என்ன சொல்லுது அப்பனே என்னத்து சொல்லுதுங்கிற சொல்லுது நாட்டியம் உதயமானதே தென்னாட்டுல தான் நாட்டியத்தை ரசிக்கிறதும் தென்னாடு தான் அப்படின்னா பொம்பளைய பார்க்கத்தான் கும்பல் சேருதா சந்தேகம் என்ன ஊர் அப்படி இல்ல மேனேஜரே வர வர மட்ட ரகமா போயிட்டாரு ஆமா ஆமா டெல்லிக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் துள்ளிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஏய்யா நீங்களாவது கொஞ்சம் சொல்லி திருத்த கூடாதா யாரப்பா நானா என்ன கக்க கண்டாதான் அடிச்சு விடுவாரு போல இருக்குது ஆமா முதலாளி கூட இதை பத்தி ஒண்ணுமே கவனிச்சுக்க மாட்டேங்கிறாரு ஏப்பா முதலாளி காக்கா கம்பெனியை கவனிப்பாரா இல்ல இந்த அன்றாவிய கவனிப்பாரா ஆமா என்ன நினைச்சு இப்படி பேசுறீங்க அவர் காதல விழுந்தா டோன்ட் கேர் அவர் ஜம்பவெல்லாம் பொம்பளைங்க கிட்ட தான் நம்ம கிட்ட நடக்காது என்னென்னமோ சொன்னாரு நானா சும்மா இருப்பேன் நாலு வார்த்தை நறுக்க கேக்குறதானே முதலாளி கிட்ட சொல்றதானே எல்லாம் சொல்லியாச்சு யாரு காக்கா கிட்டயா ஆமா ஏன் அவசரப்படுறீங்க கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போயிடும் அதுக்கு இல்ல சிங்காரி அடிமையா இருந்து 1000 ரூபாய் சம்பாதிக்கிறத விட சுதந்திரமா தொழில் செய்து 100 ரூபாய் சம்பாதிக்கிறது நல்லது இல்லையா அப்படின்னா நான் சொன்னபடி செய்துட்டா சொந்தமாவே கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்போ நித்யாவுக்கு துரோகம் செய்யணும்னு சொல்றீங்க இல்ல துரோகமா உருவத்துல மட்டும் வளர்ந்துட்டியே தவிர உலகத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல சிங்காரி அங்காடி கடையில இருந்து அரசாங்கம் உள்பட துரோகம் இல்லாத இடம் ஏது இல்ல துரோகம் செய்யாம யாராவது முன்னுக்கு வந்ததுண்டா ஓஹோ அப்படின்னா துரோகம் செய்யாம யாரு முன்னுக்கு வரவே முடியாதா முடியவே முடியாது ஏன் நித்யா மட்டும் உனக்கு துரோகம் செய்யலையா இல்லையே என் இஷ்டத்துக்கு விரோதமா இதுவரைக்கும் அவர் நடந்ததே கிடையாது அதுவே துரோகம் தானே என்ன என் இஷ்டப்படி நடக்கிறதா துரோகம் உன் இஷ்டப்படி அவன் நடக்க வேண்டிய அவசியம் உன்னால ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டான் நீ எங்க பங்கு கேட்டுட்டு உன்ன பாலிஷ் பண்றான் அது தெரியாம நீ அனாவசியமா பாழா போற மிஸ்டர் சாமி நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை உனக்கு மட்டுமா உண்மையை சொன்ன யாருக்குமே பிடிக்காது இங்க பாரு சிங்காரி நான் சொன்ன மாதிரி டெல்லியை விட்டு புறப்படுறதுக்குள்ள நீ இந்த எல்லையை விட்டே ஓடி போகணும் என்ன பேசாத நீ மேனேஜரா இருந்த வரைக்கும் போறோம் மரியாதையா வெளியே போயிடு நித்யானந்தம் அனாவசியமா பேசுறானா இங்க நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் நாலஞ்சு நாளா நானும் கவனிச்சுட்டு தான் வரேன் ஐயோ மிஸ்டர் நித்யா என்னால உங்களுக்குள்ள எதுக்கு சிங்காரி அனாவசியமா இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம் இவன் பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஏண்டா நிக்கிறேன் ஏய் நிறுத்துறா போனா போதுன்னு பார்த்தா உன் போக்கு தனத்தை எங்கிட்டே காச மரியாதையா அனா பைசா உள்பட சம்பள தேடிவை சம்பளமா சதிகார பசங்களுக்கு சம்பளம் வேற முதல்ல நீ வெளியே போடும் உள்ளதானே கவலை இல்ல இதுக்கு சரியானபடி பழி வாங்கல என் பேர் சாமி இல்ல டேய் உன்ன போனா போகுதுன்னு சும்மா விடுறேன் போற இடங்கள்லயாவது ஒழுங்கா நடந்துக்க போ கிட்டியே ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே அப்படியே அத்தைகிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கி இந்த பேக்ல எடுத்து வச்சிரு ஆமா மாமா வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா நீங்க மட்டும் தனியாவே ஸ்டார்ட் பண்ணலாம்ல வாஸ்தவம்தா நாம தனியா செய்தோம்னா இஷ்டப்படி அதையும் செய்ய சொல்லும் இப்படி 4-5 பேர் கூட்டுறவுல ஆரம்பிச்சோம்னா கட்டுப்பாடா இருக்கும் ஃபேக்டரியும் ஒழுங்கா நடக்கும் அதுக்காக தான் என்ன சிங்காரி ஏதோ சிந்தனையில இருக்கா போல இருக்கே சாமி போயிட்டானே நீ சங்கடமோ எனக்கு என்ன சங்கடம் சாமிய பத்தி எனக்கு தெரியாதா பின்னையே இப்படி ஒண்ணும் இல்லை
எங்க அம்மா அப்பாவை பத்தி நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, நியாயம் தானே. இப்போ உனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் அவங்க நேர்ல உன்னை பார்த்தா அப்படி உள்ளம் பூரிச்சு உப்பிட மாட்டாங்களா? அத பத்தி தான். இதுக்காகவா இவ்வளவு கவலை? ஒரு தந்தி மணியாளர் அனுப்பிச்சு தகவலையும் தெரிவிச்சா தன்னால வந்து சேர்றாங்க. அனுப்பட்டுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், அவங்க இங்க வந்தா நம்ம காரியமே கெட்டு போயிடும். நான் எதுக்காக சொன்னேன்னு கேட்டா, அவங்க இங்க நேரா வந்தா உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும், என்ன பத்தியும் விவரம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். சரிதான், நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேனே எங்க அப்பா ஒரு அப்பாவின்னு. அப்ப சரி, இன்னும் ரெண்டு நாளோட இந்த கேம்ப் முடியுது, அதுக்கப்புறம் கல்கட்டாவில மூணு வாரம். அப்புறம்? அப்புறம் இந்த சைட்ல கான்ட்ராக்ட் வந்தாலும் வேண்டாம்னு சொல்லிட்டு நேரா மெட்ராஸுக்கே போலாம்னு இருக்கேன். வாங்க பாய் வாங்க. முதலியார் இருக்காரா? இல்லையே, அவர் வெளியூர் போயிருக்காரு. எப்போ வருவாரு? எப்போ வருவாரு நிச்சயமா சொல்ல முடியாதுங்க, ஏன் சின்னையா வேணா இருக்காரு. சரி கொஞ்சம் சொல்றியா? கொஞ்சம் தான், நிறைய சொல்றேன். வாங்க உட்கார். நீங்க யாருன்னு சொல்றது? கான்ட்ராக்டர் கபூர்ன்னு சொல்லு. எப்படின்? கான்ட்ராக்டர் கபூர் சாஹிப்னு சொல்லும்ல. ஓ வாங்க, சலாம்ங்க. என்ன விஷயம்? ஆனந்த நிலையம் ஒரு டான்ஸ் ட்ரூப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எந்த ஊர்ல? தற்சமயம் கல்கத்தாவில் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வாரம் நம்ம மதராஸ்ல ஆரம்பம். அதுக்கு நாம தான் கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்கான். ஓஹோ அப்படியா? சாப்பிடுங்க சாயா. நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாமே, சிங்காரி என்று ஒரு டான்சர். ஓ ஐ சி, அதுவா? நான் பாம்பேல பாத்துருக்கேன். எங்க பாத்தீங்க? பாம்பேல. அங்கெல்லாம் கூட ரொம்ப நல்ல பேராச்சே. நல்ல பேராவது? நீங்க ஒண்ணு. ஐயா ஏன் சிங்காரின்னா டிக்கெட்டே கிடைக்காதரா, அவ்வளவு கூட்டங்க. இருபத்தி நாலாம் தேதி இந்த ஊர்ல ஆரம்பம், அதுக்காக உங்க அப்பாரை ப்ரொசீட் பண்ண சொல்லலாம்னு வந்தேன். அவரு ஊர்ல இல்லன்ட்டு. ஆமா ஆமா, வெளியூர் போயிருக்க.
என்ன ஆச்சு? ஆச்சியும் இல்ல அம்மாவும் இல்ல. நான் மட்டும் இங்க தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தியா? கோவிச்சுக்காதகாந்தா, சம்பந்தம் இல்லாம சங்கடப்பட வேண்டுதான். பழக்கடை பலகார கடை இங்கெல்லாம் போயிட்டு ரேஷனை வாங்கிட்டு ஒரே மோசமா ஓடியாற. ரேஷனா? யாருக்கு? நமக்கு இல்ல. நம்ம வீட்டுல விருந்து சாப்பிட வர்றாங்கல்ல, அவங்க ரெண்டு பேருடைய ரேஷனையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இத பாரு. அழப்பாவி மனுஷா, இத போய் வாங்கிட்டு வந்திருக்கியே, நம்ம எஜமான பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன நினைப்பாங்க? சட்டப்படி நடந்துக்கிறாரேன்னு சந்தோஷப்படுவாங்க. ஆமா, காலையில தான் வாங்கிட்டு வந்தியே, இப்ப வேறயா? அட, இது வேற தினசு. இதுலயும் ஒண்ணு ரெண்டு தானே சாப்பிட போறாங்க. எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்களோ? அது உங்க பட்டிக்காட்டுல பட்டினக்கரையில டின்னருக்கு வர பெரிய மனுஷாளுங்கள்லாம் உண்மையிலேயே பசி இருந்தா கூட சும்மா வரட்டு கௌரவத்துக்காக வேண்டி அப்படி 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 தொட்டு பார்த்துட்டு பசியோடய போயிடுவாங்க. அம்மா, காலேஜில் படிக்கிறப்ப நானும் செல்லமும், ஓ ஐம் சாரி, நானும் சிங்காரியும் எவ்வளவு அந்யோன்யமா இருந்தோம் தெரியுமா? ஆமாம்மா, மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் கூட எங்களை பார்த்து புறாமப்படுவாங்க. அப்படி சிஸ்டர்ஸ் மாதிரி இருந்தோம். உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டோம். ஓ, நாட் அட் ஆல். இதெல்லாம் ஒரு சிரமமா என்ன? இருந்தாலும் இந்த கஷ்ட காலத்துல இவ்வளவு ஐட்டம் செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். உன்னைய கேட்டாரு, ரொம்ப அதிக பிரச்சனை ஆயிட்டிய. ஒன்னு கேட்க மறந்துட்டேனே, ஊர்ல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எங்கம்மா இருக்காங்க? அதான் தெரியாது. தெரியாதா? நல்லா இருக்கு. அவங்களுக்கு லெட்டரே போடுறது இல்லையா? எத்தனையோ லெட்டர் போட்டேன், பதிலே இல்லை. ஊர்ல இருந்தா எழுதாம இருப்பாங்களா? நான் போய் வரலாம்னா டைம் இல்லை. அப்போ எங்களுக்கு உத்தரவு தெரியல. சரி, ஏன் இவ்வளவு சீக்கிரம்? இல்ல, போய் ஒத்திக பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாம ரெண்டு ஒரு வேலையும் பாக்கி இருக்கு. சம்பந்தம், டிரைவரை கூப்பிட்டு கார் எடுத்து சொல்லு. டிரைவரை நீங்க தானே வெளியே அனுப்பிச்சீங்க. ஓ, மறந்துட்டேன். அப்போ நானே உங்களை கொண்டு வந்து விட்டுறேன். இந்த கோட்டை போயிட்டு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். அப்போ நான் வரட்டுமா? என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்களே, உட்காருங்க. ஒத்திக ஆரம்பமாக போகுது, பார்த்துட்டு போங்க. ஒத்திகைய அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரமாவது ஆகுமே? பூராவும் இல்லை, ஒரு புது பாட்டு ஒன்று சேர்த்திருக்கேன், அது மட்டும்தான். அம்மா ரெடிங்களா? அப்ப ஆரம்பிக்கலாமே. கருத்தை மயக்கும் இல்லை, உயர்கான கோயிலை போல பாடி ஆனந்தமாயாடும்.
பாக்குறவங்க எல்லாம் தன்னை பத்தியே பாடுறதாக நினைக்க மாட்டாங்க. நான் கூட அப்படித்தான் நினைச்சிட்டேன். இன்னைக்கு ஷோவை பாருங்க எவ்வளவு ஆமோதிப்பு இருக்கும்னு. ஷோ பார்க்கணுமா? நேரம் ஆச்சு. பரவாயில்ல, பார்த்துட்டு போகலாம். சரி. ஓ என்ன, ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ட்ரபிள். என்ன பெட்ரோலா? அதைத்தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன், நம்ம கார்ல போயிட்டா போச்சு? பரவாயில்ல, இது ஆயிடும். மிஸ்டர் நித்யா, நான் மட்டும் இவர் கார்ல போகட்டுமா? ஆமா, அதான் பெட்டர்னு நினைக்கிறேன். இப்படியே வெயிட் பண்ணா கூட்டம் கூடிட்டா? நைட் டைம் தானே, அவ்வளவு கூட்டம் கூடாது. இருந்தாலும் இப்படி நடுத்தருவில. அப்ப சரி, நீ போயிடு. ஆமா, ஷோ முடியறதுக்கு முன்னாலே புறப்பட்டீங்களே? வழியில ஃப்ரெண்ட்ஸுகளை மீட் பண்ணேன். இன்னைக்கு நடந்த ஷோவை பத்தி பிரமாதமா பேசிட்டு இருந்தாங்க, அதனால. சிங்காரி ஒய்யாரி, இந்த ஜெகத்தை மயக்கும் அதிமுக. அந்த அம்மாவுக்கு நல்ல பேர்ல சிங்காரேமோ. ஐயா வந்தாச்சுங்களா? இல்லையே, நாங்க தியேட்டர்ல பாத்துமே. ஏன் வரல? ஒருவேளை வர்ற வழியில கார் எதுவும் கலாட்டா பண்ணிருச்சோ என்னமோ. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? ஓஹோ, அவர் முன்னால இருந்தாரு, நான் பின்னால இருந்தான். நீங்க ஏமா வரல? ஆட்டம் ரொம்ப ஜோரு, கூட்டமும் ஏறாளா? அப்படியா? ஆமாமா, அந்த அம்மா இங்க வரும்போது பார்த்தா பசுமா இருந்தாங்கல்ல. என்ன தாவு தவறாங்கம்மா, நல்லா ஆடுறாங்க. ஆமா, உங்களுக்கு சௌரியமா இடம் கிடைச்சதா? எங்கம்மா கிடைச்சது? ரெண்டு பேரும் தனித்தனியா தான் உட்காந்துருந்தோம். பத்மினி, பத்மினி, பத்மினி. சரி சரி போதும். பாத்தியா, நீ இப்படி கோச்சுக்குவேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. அதனாலதான் பத்து நிமிஷத்துல வர்றேன்னு சொல்லிட்டு பத்தரை மணிக்கு வர்றீங்க போல இருக்கு. அடாடா, விஷயத்தை கேட்காம வீணா கோச்சுக்கிறிய. ஆமா, உலகத்துல இல்லாத விஷயம். ஆயிரம் தடவை சொன்னேன், கேட்டானா அந்த மனுஷன்? அது எந்த மனுஷன்? மனுஷனா இல்ல மனுஷியா? அப்படி எல்லாம் தப்பா நினைக்காத பத்மினி, நான் சொல்றதை கேள. என்னவா? ஷோ பார்த்துட்டு தான் போகணும்னு பிடிவாதம் பண்ண அந்த நித்யானந்தா. ஓஹோ, மறுத்து சொல்ல முடியல. சரி, இல்ல ஷோ முடிஞ்சது, நேர இங்க வந்துட்டேன். சரிதான், ஷோ முடிஞ்சு பஸ்ல வந்தவங்க எல்லாம் முந்தையே வந்தாச்சு, நீங்க கார்ல வர்றதுக்கு இவ்வளவு நேரம் இல்ல. பஸ்ல வந்தவங்களா? ஆமாங்க, நாங்களும் இன்னைக்கு ஆட்டத்துக்கு வந்திருந்தோமே. ஆமா, என்னையே பாக்கல. சரியா போச்சு, நானும் காந்தமும் எத்தனை தரந்தாங்க உங்களை எட்டி எட்டி பாக்குறது, நீங்க தான் எங்க பக்கம் திரும்பவே இல்லையா? கவனம் எல்லாம் ஸ்டேஜ்லயே இருந்திருக்கும். ஏன் அப்படித்தானே? ஆமா, நீங்க சாப்பிட வாங்க. சும்மா யாரு இந்த நேரத்துல போன் பண்ணிக்கிட்டு? நான் தானா? அப்படின்னா யாரது? ஓ, ஐ சி, சிங்கர். ரம, என்ன சிங்காரா? சிங்காரமா, அது யாரு? புது சிநேகிதமோ? நோ நோ, தியேட்டர்ல பார்த்தா போட்டுருக்கு, ஓல்டு ஃப்ரெண்டு தான். ஏ, என்ன விஷயம் சிங்காரா? சிங்காரமா, ஓஹோ, பக்கத்துல பத்மினி இருக்கா? சரி, அவ்வளவு தூரம் சொல்லியும் உள்ள வராம போயிட்டீங்களே, ஏன், என் வீடு பிடிக்கலையா என்ன? என்ன, ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ என்னத்தான் பிடிக்கல போல இருக்கு. அதனால தான் பேச கூட இஷ்டம் இல்லாம பிடிவாதமா போயிட்டீங்க இல்ல? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நாளைக்கு நானே வர்றேன், அவசியம் வர்றேன். என்ன, எல்லாம் நேர்ல பேசிக்கலாம். மார்னிங்.
between 9 and 10. Definite. நிச்சயம் தானே? எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஒருவேளை மறந்துட்டா மறக்க மாட்டீங்களே? இல்லைன்னா ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணட்டுமா? சரி, குட் நைட். குட் நைட். ஆ இல்லை, இனிமேல் தான் சாப்பிட போறேன். வச்சுட்டு வாங்க சும்மா, தூங்குறது சாப்பிட்றதுலாம் ஃபோனில் பேசிக்கிட்டு. ஏ போடா, சாப்பிட போகலாமா? அது சரி, பேசுனது யாரு? உண்மையை சொல்லணும். அட பைத்தியம், நான் தான் சொன்னேனே, ஓல்டு ஃப்ரெண்டு மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நாளைக்கு வரணும்னா. சரின்னு அவ்வளோதான், சாப்பிட போகலாம்ல? ம், பார்க்கலாம். அம்மா, மணி அஞ்சாச்சுமா? ஓ, அஞ்சாயிடுதா? ஆகட்டுமே, நான் ஜெயிக்காமல் நீங்கள் போகக்கூடாது. இந்த தடவையும் ஜெயிக்கலன்னா? அப்படி நினைக்காதீங்க, எப்படி உங்களை ஜெயிக்காம விடமாட்டேன். அப்போ இவ்வளவு நேரம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாத்துக்கிட்டேன். பார்க்கலாம். இருங்க, அவசரமான காரியம் அப்பா. முடியாது. முடியாதா? முடியாது. என்னது? நான் யார் தெரியுமா? காக்கா. அப்படி பறந்துடுவேன். நான் யார் தெரியுமில்ல? கத்திரி. ரெக்கை அப்படி வெட்டிடுவேன். டாட். இது வெட்டுவடா நீ. இரு, வெட்டுவேன் நீ. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, ரெண்டு ராணி ஒன்னா வந்திருக்கு. இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன். எப்படி? எங்கிட்ட எல்லாம் இருக்கு, இந்த ராஜா மட்டும் வந்தா போறோம். அதான் இங்க இருக்க. எப்படியாவது எங்கிட்ட வரும்படி செஞ்சிடுவேன். வரலன்னா? விட போறது இல்ல. நீங்க ரெண்டு ராணியை வச்சுட்டு திண்டாட வேண்டியதுதான். நம்மளோட பெரிய ஆளா இருக்காங்க. ஷோவுக்கு டைம் ஆச்சா? என்னடா, அதனாலதான் எனக்கு இவ்வளவு பேரு. போடா, என்னடா இங்க வந்து கூட. அம்மா, நீயா? எங்க வந்த? ஷோவுக்கு நேரமாகல, முதலாளி கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு. இன்னைக்கு நான் வர முடியாது. என்ன இப்படி சொல்ற? ஆமா, நீ போலன்னா ஷோ எப்படி நடக்கும்? அதானே, எனக்கு உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு, மனசு சரியா இல்ல. ஐயோ, அப்புறம் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லு. ஏப்பா, முடியுமா? டோன்ட் கேர், இருக்கவே இருக்கும், நானும் ஜிமிக்கும், பாத்துக்கலாம். கோணாத மரத்தின் நிலே, கோணாத மரத்தின் நிலே ஊடுகட்டும் கொக்கரகோ, கோட்டை கொத்தள மாடி எல்லாம் தேட்ட போடும் கள்ள நடி நானே. இந்த ஆட்டம் எல்லாம் செல்லாதடா வீணே. அடி சும்மா மிரட்டிக்கிட்டு ஷோக்கு நட போட்டுக்கிட்டு அம்மாளு கும்மாளம் போடாதடி, யாத்தம வரத்தினமே ஓடாதடி. ஹை, சும்மா மிரட்டிக்கிட்டு ஷோக்கு நட போட்டுக்கிட்டு அம்மாளு கும்மாளம் போடாதடி, யாத்தம வரத்தினமே ஓடாதடி. போட்டு நாடகமே நடந்துகிட்டு இருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? நானும் அப்பவே சொன்னேன், டான்ஸ் கம்பெனி வேண்டான்னு. வேண்டான்னு கேட்டாரா? இப்போ என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? சோத்துக்கே லாட்டரி ஆச்சு. நம்ம சாமிநாதன் மேனேஜரா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒண்ணும் குறவே இல்லப்பா. அதுதான் இல்ல, அந்த ஆள் இருந்தா இன்னும் மோசமா தான் இருக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஜிமிக்கிக்கு எதிரியா வந்துச்சே சிங்காரி, அதனாலதான் அவ்வளவும். ஒழுங்கா சம்பளம் கொடுத்துருக்க மாட்டான், அதனாலதான் அவன் வரல. இல்ல, அவகிட்ட வேற விதமா ஏதாவது விளையாட பாத்திருப்பான்.
ஆமா முதலாளி பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இருக்கட்டும், இன்னைக்கு சிங்காரி வரல, என்ன நடக்குது பார், எல்லாம் தயாரா தான் வச்சிருக்கேன். என் பிரதர்? ஷூர். ஆமாப்பா. யாரப்பா இறக்கம்? எல்லாரும் இறக்கம்தான். சோத்து இறக்கல தான், ஷூட் இறக்கம் யாரு? அண்ணண்ணா அதை விடுண்ண, இப்ப ஐடியா, நீ கொஞ்சம் பேசாம இரு. விளையாடப்பா. அண்ணனே டோன்ட் கேர். என்னண்ணே எல்லா ஜாதியும் பிடிச்சி வச்சிருக்கீங்க? நான் எந்த ஜாதியா பிடிச்சிட்டு போறேன்? நீடா ரெண்டு கையும் பார்த்து பேசுற. பாத்தா ஒரு கைய பார்ல எடுப்பேன், ஏஞ்சி வெளியில போறான். அவனை கணக்கு திட்டு வெளியே அனுப்பு. அவனுக்கு ஏதப்பா கணக்கு? வந்தபடி சண்டை கலைய வேண்டியதுதான். சரி தம்பி, நான் சின்ன பிள்ளையில யம வேஷம் கட்டணும், ஒரு பய இருப்பான கட்டாயில. அது எப்படி இருப்பான் கட்டாயில? நீங்க வேற பழைய கதையை பேசிக்கிட்டு ஆடுங்கப்பா. அட போடுங்க, ஒரே சூடாமல ஏன் பிள்ள வாங்க பாய். நித்யானந்தன் இருக்கானா? நித்யானந்தன் இருக்கானாண்ட? வெளியே போயிருக்கான். ஆமா, அவ மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காண்ட? அது அவரை கேட்டால தெரியும்ட. இல்லம்பளா, வசூல் ஆகறதுல ஆளுக்கு பாதிண்டு கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கான். அதுபடி ஒழுங்கா ஆட்டத்தை நடத்தாம இப்படி கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படின்ட்டு? நாங்கள கையெழுத்து போட்டோம். நீ ஆட்டத்தை பாருங்க, எல்லாம் அவர் வருவாரு, அவரை கேளுங்க. பாருங்களேன், இதை இப்படியே பார்த்தா எப்படி இருக்கு சொல்லுங்க? எப்படி இருக்கு? தற்சமயம் நித்யா கஷ்டப்படுறத நேர்ல பாக்குற மாதிரி இல்ல. ஏம்பளா, இதெல்லாம் நல்லா இருக்கா? இல்லே, நல்லா இருக்காண்டே. நல்லா தான் இல்லை. என்ன செய்ய சொல்றீங்க? இந்த சிங்காரியை நம்பி நம்பியாவது தம்பியாவதும்பளா, அதெல்லாம் நம்பகிட்ட வானா? கோவிச்சுக்காதீங்க பாய், நான் மட்டும் என்ன வேணும்னா இப்படி செய்யறேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாதும்பளா. கொட்டகையெல்லாம் குட்டிச்சாவரே போச்சுட்டு தேட்டருக்கார வேற டேமேஜ் கேட்கறான். என்ன சொல்றம்பளா? சொல்றதுக்கு என்ன இருக்கு பாய்? இப்பவே சொல்றேன், நாளையில இருந்து நல்லபடியா ஷோ நடக்கலேண்டா அப்புறம் நான் மனசே இல்ல. அவசரப்படாதீங்க, நான் இப்பவே போய் சிங்காரிய பாத்துட்டு வரேன். இந்த பத்து நாளா நான் படாத பாடு பாடுறேன், இவ்வளவு கஷ்டமும் நஷ்டமும் ஒன்னாலதானே? அது இருக்கட்டும், டெய்லி ஒருத்தி விடாம ஆடிட்டு இருந்தா அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ் ஆவது ரெஸ்ட் வேண்டாமா? வேண்டியதுதான், அத முதல்லயே சொல்லிருக்க கூடாதா? நான் கான்ட்ராக்டர்காரங்கிட்ட மாட்டிக்காம கௌரவமா ஷோவை நிறுத்தி வச்சிருப்பேன்ல. ஏ இப்பதான் என்ன நிறுத்தி வைங்களே. நீ ஏன் பேச மாட்டேன் சிங்காரி? இவ்வளவு முன்னுக்கு வந்தது யாராலேங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. மிஸ்டர் நித்யா இவ்வளவு நீட்டா இருக்கிறது யாராலேன்னு நீங்களும் யோசிச்சு பாருங்க. அப்ப வர முடியாதுன்னு சொல்லு. முடியாது முடியாது முடியாது. சரி நான் வரேன். ஏம்பிளா, நீ மனுஷன் தானா? என்னம்பளா முழிக்கிற? தயவு செய்து கோவிச்சுக்காதீங்க, நானும் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு பாக்குறேன். இப்படியே சாக்கு போக்கு சொல்லி ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அய்யோ அப்படிலாம் நினைக்காதீங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நீங்களே இப்படி கேக்குறீங்களே. என்ன எப்படின்னு கேக்குறதா? அட்வான்ஸ் மட்டும் 5000 ரூபாய் வாங்கிட்டே உங்க வாப்பா விட்டு போன வாண்டேன். நாளைக்கு ஷோ முடிஞ்சு பூரா பணமும் வரல, ஒத்திடுவேன் கொத்தி. ஆமாண்டே. யாருங்க நீங்க? நான் தான் ஆனந்த நிலைய மேனேஜர். ஓ, டான்ஸ் கம்பெனி, பார்த்தாலே தெரியுதுங்க. உட்காருங்க. சிவபிரகாசத்தை பார்த்து ரெண்டொரு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். வர்றவங்களாம் அவரை தேடி தான் வர்றாங்க, சம்பந்தத்தை ஒருத்தராவது தேடி வர மாட்டேங்கிறாங்க. அவரு வெளியே போயிருக்காருங்க. வரத்துக்கு டைம் ஆகுமோ? அது எப்படிங்க சொல்ல முடியும்? ஆம்பளைங்க வெளியில போனா எப்படி எப்படி இருக்குமோ? ஏதாவது சமாச்சாரம் தான் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. இல்லன்னா அம்மா கூப்பிடட்டுமா? வேணாம் வேணாம், நானே அவரை நேர்ல மீட் பண்ணி சொல்லிடுறேன், அப்புறமாவது கொஞ்சம் நல்லா நடப்பாரா பாப்போம். அவர் நடத்துக்கு என்னவா? ஊரே சிரிக்குது. ஏன் சிரிக்குது? ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்து ஒரு நாடோடி பொம்பளையோட ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தா ஏன் சிரிக்காது? யார் அந்த பொம்பளை? சிங்காரியா? அந்த பிடாரிதான். அது சொல்றதுனால எனக்கே வெக்கமா இருக்கு. சும்மா வெக்கப்படாம சொல்லுங்க, டான்ஸ் கம்பெனிக்காரருக்கும் வெக்க வேறையா? அவ வீடே கெதின்னு அவளோட சீட்டு ஆடுறதும் சிரிச்சு விளையாடுறதும் என்ன கண்டபடி கார்ல சுத்துறதும். அதுவும் எங்க பப்ளிக் ரோட்ல, அவ என்னமோ பெரிய யஜமானி மாதிரி, இவர் என்னமோ கார் டிரைவர் மாதிரி, இவருக்கு ஏன் இந்த தலையெழுத்து? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர்தான் மேனேஜராச்சே, இதே வேலையை அலையிறார் போல இருக்கு. கடற்கரையில ரெண்டு பேரும் கைய கோத்து விட்டு ஜாலியா போனதை என் கண்ணாலேயே பார்த்தேன். போதுமா? சரி நான் வர்றேன். இருங்க, அம்மா கூட்டியாரே அவங்க கிட்டயும் சொல்லிருங்க. இதெல்லாம் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு பேசாம இரு. நீ சும்மா இரு.
கேட்டீங்களா சங்கதிய? எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இதெல்லாம் உண்மையா இருக்குமா? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? பாத்தியாப்பா, இப்படி சந்தேகப்படுவாங்கன்னு தான் நான் சொல்லாமே இருந்தேன். அடடே, வாங்க வாங்க. நான் சொன்னது சந்தேகமா இருந்தா வர்ற பாரு, அவரே கேள், அப்புறமாவது என்ன நம்புவீங்க? உட்காருங்க. ஆமா, இவன் ஏன் இங்க வந்தான்? தசங்கணக்குல போய் சொல்வானா இவன்? இப்ப என்ன சொன்னான்? இதுல என்ன வேற சாட்சி வச்சுட்டு போயிருக்கான்? எங்க சின்ன யசமானும் உங்க சிங்காரியும் சேர்ந்து என்ன சித்திரவதை செய்யறாங்க. என் பேரும் போச்சு, வருமானமும் போச்சு, என் கம்பெனியும் குட்டி சுவரா போச்சு. இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த மெட்ராஸ் பக்கமே திரும்பி இருக்க மாட்டேன். நல்லா சொன்னீங்க, அன்னைக்குதான் நாங்க வந்தோமே. அம்மா, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்றதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஒண்ணும் நடக்கலைங்களே. கூட்டம் ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்களே. அடடே, அதெல்லாம் முதல்ல ரெண்டு நாள் தான்ப்பா. அதுக்கப்புறம் அவ எங்க வந்தா? அண்ணில இருந்து ஷோவா நடக்குது, வெறும் கலாட்டாவும் கல்லெரிச்சலமா தான் நடக்குது. ஐயோ, அப்படிங்களா? இன்னைக்கு தான் கடைசி நாள், இன்னைக்கும் வசூல் ஆகல, அப்புறம் எங்க எது அதோ கதி தான். இப்ப அதுக்கு என்ன செய்ய போறீங்க? சிங்காரிய வந்து ஆட சொல்லணும்னு சிவபிரகாசத்தை கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். அவர் என்னங்க, காலையில எந்திரிச்சு காப்பி கூட சாப்பிடாம வெளியே போனார்னா ராத்திரி 12:13 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றாரு. அதுடே, அப்படின்னா அவர் இங்க இல்லையா? கான்ட்ராக்டுக்காரன் வேற கழுத்துல கைய வைக்கிறான். பாவம், கொஞ்சம் பண உதவி செய்யலாம்னா மாமா கூட ஊர்ல இல்லையே. ஆமாமா, அதை விட நீங்க ஒரு உதவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆஹா, என்னால ஆக வேண்டியது எதுவா இருந்தாலும் செய்யறேன், தயங்காம சொல்லுங்க. என்னுடைய கஷ்டத்தை கொஞ்சம் நினைச்சு இன்னைக்கு மட்டும் தயவு செஞ்சு நீங்க கொஞ்ச நாள் ஆடிட்டு வந்தா போதும். நல்லா இருக்கு. எங்க அம்மா கூட ஆட்டக்காரி நினைச்சீங்களா என்ன? சேச்சே, அப்படி நீங்க தவறுதலா நினைக்கப்படாது. இவங்களுடைய ஆட்டத்தை நான் பாத்திருக்கேன், அதனால தான். வாஸ்தவம் தான், இருந்தாலும் சிங்காரிக்கு பதிலா நான் ஆடணும்னா அவ்வளவு அனுபவம் எனக்கு இல்லையே. அவர் பெர்மிஷனும் கேட்கணும். கட்டாயம் கேட்க வேண்டியதுதான். அதுக்குள்ள அவர் வரலன்னா அம்மாவும் வரமாட்டாங்க. நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, பெரியம்மா வெளியே போயிருக்காங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களே ஒரு வார்த்தை கேட்போம். ஆமா ஆமா, நானும் அவங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எப்படியாவது இன்னைக்கு ஷோ நடந்தா போதும். எப்படி இன்னைக்கு ஷோ நடக்கத்தான் போகுது, அதுவும் பிரமாதமா நடக்க போகுது. ஏ, நீங்க மறுபடியும் அங்க மேனேஜர் ஆயிட்டீங்களா? இல்ல உங்களுக்கு ஏதாவது பைத்தியமா? பைத்தியமா எனக்கா? இத்தனை நாளா ஒன்றைய நான் வசூல ஷோ நடத்தி பட்ட நஷ்டத்தை எல்லாம் இன்னைக்கு ஒரே ஷோல சம்பாதிக்க போறான். இவர் யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி மிஸ்டர் சாமிய பத்தி சொன்னேனே. இவர் தானா அது? ஆமா, நான் தான். ஆமா, சிங்காரி இல்லாம எப்படி அவ்வளவு வசூல் ஆகும்? நல்லா இருக்கு, மெட்ராஸ்ல தான் டான்சருக்கு பஞ்சம். வாஸ்தவம் தான். அதுலேயும் இப்ப குடும்பத்துல இருக்க பெண்ணுங்க கூட வெட்கத்தை விட்டுட்டு வெளியே வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி யாரு ஆட போறா? வேற யாரும் இல்ல, உன்னோட ஆடி உன்னை விட பேர் வாங்கினவதான் இன்னைக்கு ஆட போறா. யாரது? மோகன விலாஸ் முதலியார் பொண்ணு பத்மினி. இல்ல, யாரு? எங்க பத்மினியா? உங்க பத்மினியா? இவரு இவருதான் மிஸ்டர் சிவபிரகாசம். அடே, முதல்ல தெரிஞ்சிருந்தா விஷயத்த சொல்லிருக்கவே மாட்டேன். நீங்க சொல்லாட்டா தெரியாதா என்ன? தெரியாம இருக்குமா? சிட்டி பூராவும் பிக் நோட்டீஸும் போஸ்டருமா போட்டு விளம்பரத்தை வெளுத்து வாங்குறானே. ஓஹோ, என்ன மிஸ்டர் சிவா, பத்மினிய பத்தி இவ்வளவு நேரம் பக்கம் பக்கமா நடந்தீங்களே. நித்யானந்தன் சாமானிய பேர் வழியா என்ன? இவ்வளவு உண்மைதானா? தியேட்டர் போய் பார்த்தா எல்லாம் தெரியுது. இத வந்துட்டேன், இருங்க இருங்க, நானும் வரேன்.
முன்னால ஆட போனது உண்மைதான். ஆனா பணத்துக்காக அல்ல. இல்ல, ஆள் பிடிக்க. நடராஜமுதலியார் குடும்ப கௌரவத்தை நாசமாக்க. அப்படித்தானே? ஆத்திரத்துல பேசுறீங்க. உங்களை பத்தி யாரும் கேவலமா பேசக்கூடாதேங்கிற உண்மையான எண்ணத்தினாலதான் ஆடுறது கொத்துக்கிட்டேனே தவிர. ஆஹாஹா, எவ்வளவு அக்கறையடிமா? குற்றத்தை மறைக்க இப்படி எல்லாம் பாலிஷ் பண்றியா? நீ மட்டும் இந்த வீட்டு பெண்ணா இருந்தா நீங்க இப்படி எல்லாம் நடக்க முடியாது, பேசவும் முடியாது. என்ன, எங்கிருந்தோ வந்தவளோட இஷ்டப்படியெல்லாம் சுத்திக்கிட்டு இப்படியெல்லாம் பேசியாவது தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறியா? நீ மானம் உள்ளவளா இருந்தா அத்தனை பேர்ல நின்னு அவ்வளவு தைரியமா ஆடுவியா? ஆடினதுனால நான் மானம் கட்டவளா? சந்தேகம். அப்படியானா சிங்காரி கூட மானம் கட்டவதானே? ஷட் அப். சிங்காரிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? அவளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஏன், இந்த ஊருக்கே தெரியும். அவளுக்கு நீங்க அடிமையானதும் தெரியும். மிஸ்டர் சிவா, இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதானே வந்தேன். நீ இங்க வந்த உங்களுக்காகத்தா? ஏன், வரக்கூடாதோ? இல்ல, எப்படி வந்தேன்? பை டாக்ஸி. பத்மினி, டான்ஸ் எக்ஸலன்ட். போதும். ஓ, கோபமா? சரி சரி, என்னால எது கிடைஞ்சது? நான் வெளியிலே இருக்கேன். அவளுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உனக்கு இல்லையே. விசுவாசம் அவகிட்டயா? சிங்காரி மோகம் உங்களை எப்படி எல்லாம் பேச சொல்லுது. என்ன சொன்ன? உண்மையத்தான் சொன்னேன். அம்மா, என்ன இப்படி இம்சப்படுத்தணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க? நீ என் கௌரவத்தை கெடுக்கணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த? போதும், அதிகமா ஒன்னும் பேச வேண்டாம். என்ன, நீங்க எனக்காக கஷ்டப்பட்ட ஒன்னும் கெட்டு போகல? எழுத்தா பேசுற? ஊர் பேர் தெரியாதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருந்தா இப்படித்தான் மோகன விழா சாப்பாடு மும்முரமா பேச சொல்லுது? இல்ல, இந்த இடத்துல இருக்கிறதுக்கு உனக்கு யோகியது உண்டா? அநாத ராஸ்கல். ஏம்மா, அவர்தான் ஆத்திரத்துல என்னென்னமோ பேசினாருன்னா நீங்களாவது சும்மா இருக்க கூடாதா? நீ சும்மாரு, அவருக்கு என்னமோ போதாத காலம். அந்த இஷ்டாருக்கு பேரு போயிடும்னு இவருக்குள்ள ஒரே கவலையா இருக்கு. அதுக்குதான் இந்த அட்டகாசம் எல்லாம். பெரியாசமா மட்டும் வீட்டுல இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? தயவு செய்து நீங்க எல்லாம் போயிடுங்க, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். அனாதி,
ஆம், அனாதை, அதிலும் ஏழை, எனக்கு இங்கே இடம் இல்லையா? ஏழைகள் வாழவே இடம் இல்லையா? இறைவா வயிற்று பசி தாங்க முடியல, கொஞ்சம் சாதம் இருந்தா போடுறியா? என்ன, என் மனைவியையும் மகளையும் தவிர மற்றவர்களை பற்றி சிந்திக்காத என் மனம் இந்த பெண்ணை கண்டதும் பேரானந்தப்படுகிறது. ஏன் பசுபதி, அவளை பார்த்தால் உன் மகள் தங்கத்தை போலல்லவா இருக்கிறாள்? ஒருவேளை தங்கமே தானா? சேச்சே, இருக்காது. தங்கமா இருந்தால் இந்த தனி வீட்டில், அதுவும் இவ்வளவு பெரிய பங்களாவில் இருக்க வழி இல்லையே. வழி இல்லையா? ஏன் இல்லை? எந்த குற்றமும் செய்யாத உனக்கு 7 வருஷ கடுங்காவல் தண்டனைக்கு வழி உண்டாக்கிய அதே காலம் ஏன் அவளையும் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்க கூடாது? என்ன உண்மைதான்? எதற்கும் கேட்டு பார்த்தார். உனக்கு ரொம்ப புண்ணியம், நீ நல்லா இருக்கணும். ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்னது? ரஜினி அம்மா. ஏமா சோந்தாவில் இருக்க? எழுதியா? என்னம்மா நடந்தது? எல்லாம் என் விதி. விதியே இனிதான் விளையாடுவதே, விதியே இனிதான் விளையாடுவதே, வெறும் காணலை நீராய் நாடுவதே. விதியே இனிதான் விளையாடுவதே, வெறும் காணல் நீராய் நாடுவதே. மதியால் விதியை வெல்லும் காலத்திலே வீழ் மாயை மறைத்திடும் இந்நாளிலே. மதியால் விதியை வெல்லும் காலத்திலே வீழ் மாயை மறைத்திடும் இந்நாளிலே. இனி ஏழைகள் வாழவே இடம் இல்லையா? இனி ஏழைகள் வாழவே இடம் இல்லையா? பணம் இருந்து விட்டால் ஒரு நீதியா? நிலை இழந்து விட்டால் அவன் பாவியா? இல்ல இல்ல, பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து ஆள் அசந்தா ஆம்பிட்டு அதை சுருட்டிக்கிட்டு போறவல்ல அவன். ஐயா, நான் பிச்சைக்காரன் இல்ல. அடாடாடா, பெரிய குபேர மகன் தான், போய்யா. போச்சுக்காதீங்க, நான் ஏறாத படி இல்ல, கேட்காத இடம் இல்ல, ஒரு இடத்துலயும் ஒரு வேலையும் அகப்படல. தயவு செய்து நீங்க தான் ஏதாவது. சரதா, தனக்கே தகராறா, தம்பிக்கு பலகாரமா? ஐயா, வேற எங்கேயாவது போய் கேளு. அப்படி சொல்லாதீங்க, நான் பரம ஏழை. சரி சரி, உன்னோட பேச கூட எங்களுக்கு சக்தி இல்ல. முதலாளி வருவாரு, இருந்து பாத்துட்டு போ. எங்க போங்க முதலாளி? அவரு அவருக்கு என்ன, எங்கேயாவது போய் சுத்திட்டு வருவாரு. எப்ப வந்தீங்க டெல்லியில இருந்து? உங்களுக்கு முந்தைய வந்து எவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா? எதுக்கு என்ன, சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்ச போறீங்களா? அப்படி கூட ஒரு யோசனை இருக்கு. நீங்க எல்லாம் சௌக்கியம் தானப்பா? சௌக்கியம் தான், ஆனா சாப்பாடு தான் கிடையாது. எப்படி என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? இல்ல, என்ன சொல்றீங்கன்னு பார்த்தேன். நீங்க போனதுல இருந்து கம்பெனியே கலகலத்து போச்சு. ஏன் போகாது? நடுவில் வந்தவளுக்காக நாளெல்லாம் பாடுபட்ட எனக்கு துரோகம் செய்தானே, அதுக்கு இது மட்டும் இல்ல, இன்னும் என்னென்ன நடக்க போகுது பார். யாரு இந்த சிங்காரியை தானே சொல்றீங்க? ஆமா ஆமா, சிங்காரி தான். பாவம்,
அந்த அம்மா மேல ஒரு குத்தம் இல்லன்னு யாராவது ஒரு பெரிய மனுஷனை தலைவரா போடானே அந்த தடிப்பையில கொண்டாந்து போட்டாரு அந்த தலைவர் செய்த வேலை நாங்க எல்லாம் தாளம் போடுறோம் யார் சிவபிரகாசம் தானே அவ என்ன சாதாரண ஆளா பாக்குறதுக்கு தான்ப்பா பசு மாதிரி இருக்கா அவ எவ்வளவு விஷமக்காரன்னு எனக்கு இல்ல தெரியும் என்ன ஆமாங்க அப்படி இப்படி இருந்து அடிமடியிலேயே கக்க 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 ஐய வச்சு விட்டான் நான் இருந்தேன் இப்படி நடக்குமா அவ முட்டிய உடைச்சு முன்னேல கிடைச்சிருக்க மாட்டேன் ஆமாண்ணே அப்படி ஏதாவது செய்து விட்டா தான் கம்பெனி பழைய நிலைமைக்கு வரும் ஆமாமா இனி என்ன வந்தாலும் சரி அவனை ஒரு கை பார்த்து விட வேண்டியதான் இதுக்கு என்னன்னே செய்யறது சேச்சா நான் என்னப்பா செய்ய முடியும் இது என்ன என் கம்பெனியா என்ன அப்ப நாங்கெல்லாம் கஷ்டப்படுறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கண்ணே அதுக்கு வேணும்னா ஏதாவது செய்ய தயாரா இருக்கேன் அப்ப நான் சொல்றபடி செய் என்ன முதல்ல அவனை போன்ல கூப்பிடு நான் கூப்பிடுறேன் ஆமா என்னன்னு சொல்றது இங்க வாப்பா நான் சொல்றதே பூராவும் கேட்டுக்கிட்டு அப்படியே சொல்லு டோன்ட் கேர் நான் கூடவா போய் சொல்லுவேன் நம்மால பிறர் நஷ்டம் அடைய கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தினால தான் பத்மினியை ஆட போனேன் நானும் ஆகட்டும்னு சொன்னேன் ஆமாங்க அந்த அவர் நித்திய ஆனந்தம் அவர் வந்து இங்க ரொம்ப வருத்தப்பட்டாருங்க அழாதான் பாக்கி ஹலோ எஸ் சிவா ஸ்பீக்கிங் பேசுறீங்களா ஆமா நீங்க இன்னைக்கு சிங்காரி வீட்டுக்கு போகலையா ஏனா அவங்க வீட்டுக்கு முன்னால பெரிய கலாட்டாவாச்சு ஆமா கலாட்டா மட்டும் இல்ல நான் இங்க காலி பயலுங்க வந்து சிங்காரிய தூக்கிட்டே போயிட்டானுங்களா ஆமையா அண்ணா எப்போ இப்பதானே டிரைவர் சீக்கிரம் கார் எடுத்து சொல்லு ஹலோ ஹலோ என்ன யாரா அட நான் யாரா இருந்தா உனக்கு என்னையா கண்ணால கண்டது சொன்னேன் ஆமா வந்து எந்த பக்கம் போறாங்கன்னு கேக்குறானே பெங்களூர் பெங்களூர் ஹலோ பெங்களூர் பெங்களூர் ரோடு பக்கம் தான் போறாங்கன்னு சொல்றாங்க கார்ல தான் என் கூட எங்க போற
நீங்க ஒண்ணு நான் தான் அப்பவே சொன்னேனே அந்த சண்டாளப்பைய சாமிநாதம் பண்ற வேலை இவ்வளவு அவன் தான் இப்படி எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு வரான் ஏன் ஏன்னா அவனுக்கு போங்காலம் நமக்கு போராத காலம் நல்ல வேளை அந்த பண்டாரம் இல்லாட்டா நாங்க அப்பவே பரலோகம் போயிருப்போம் பண்டாரமா அப்போ நான் வரேம்மா எங்க போறீங்க அது எனக்கே தெரியாது நீங்க இந்த ஊரு தானே இல்ல அது பெரிய கதை சொல்றதுன்னா பரவாயில்ல நீங்க இருங்க போகலாம் அது சரி நம்ம சிவாவுக்கு ஒண்ணு சீரியஸ் இல்ல ரெண்டு மூணு நாள்ல எல்லாம் சரியா போகும்னு டாக்டர் சொன்னாரு கேக்கல இந்தாப்பா எங்க ஓடுற இந்த வந்துட்டேன் சிவாங்களே என்ன அந்த சிங்காரி எங்க கீழ வந்துகிட்டு இருக்க இங்க தான் இருப்பான்னு சொன்னேனே பாத்தியா அவர்தான் பெரிய ஆக்டர் ஆச்சே அவருக்கு இது ஒரு பிரமாதமா ஹலோ நித்யா ஏது நல்ல புள்ள மாதிரி இங்க எல்லாம் காரியமா தான் அதான் தெரியுதே சிவபிரகாஷம் எங்க இங்க இல்ல இங்க இல்லையா அப்போ ஹாஸ்பிடல்ல இருக்காரா அப்படிதான் இருக்கணும் நல்ல அடியாமே கை கூட முறிஞ்சு போச்சு நீ கேள்விப்பட்டேன் ஓஹோ கேள்விப்பட்டியா கிரி கிரி சொல்றேன் உன்னை அவரை நான் பார்க்கணுமே அவரை பார்க்கறதுக்கு நாங்க இருக்கோம் நீங்க போயிட்டு வாங்க ஏ அவரை நான் பார்க்க கூடாதா நீ பார்க்க வேண்டியது ஒன்றும் அவசியம் இல்லை ஏன் இப்படி சொல்ற என் மேல ஏதாவது கோவமா ஐயோ பாவம் ஒன்றும் தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு போட்டானா தாப்பா தாப்பா போடுறேன் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ போடுவேடி போடுவேன் என்ன தெரியுண்டி உன்னை பால்யத்துல இருந்து பழகின தோஷம் இத்தனை நாளா உங்ககிட்ட நான் முகம் கொடுத்து பேசினேன் இல்லனா அடிச்சு விரட்டிடுவியா என்னமோ சிவா உனக்கே சொந்த மாதிரி இல்ல பேசுற இல்ல உனக்கு தான் சொந்தம் போடி வெளியே என்ன வெளியே போச்சல்ல நீ யாரடி நான் மரியாதையா சொல்றேன் இன்னொரு தரம் இப்படி சொன்னேன் என்னடி செய்வே வெக்கனாகாம வெளியில போயிடுவாங்க இல்ல அடச்சி ஆயமுடு கூடவே இருந்து குடிய கெடுத்ததும் இல்லாம அம்மாவுக்கு ரோஷம் கூடல வருது நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்குறதுக்குனே வந்து சேர்ந்தா சீ அப்பா ஊர் பேர் தெரியாத அனாதை உனக்கு இவ்வளவு திமிரா நிறுத்தடி தெரியும் ஹாஸ்டல்ல விட்டு சொல்லாம ஓடன சோ என்ன எங்கிட்டே வா இருமாப்பா பேசுற இரு உன் மமதை எல்லாம் அடக்கி மட்டம் தட்டி வைக்கல என் பேர் சிங்காரி இல்ல சாவித்திரிக்கு சம்பந்தி வாரு சவனம் பண்றாங்க பேர பாத்து இல்ல சிங்காரி எந்த மடையமா உனக்கு பேர் வச்சான் டேய் போல உரிச்சிருவேன் ஜாக்கிரதை அதுக்கு வேற ஆள பாரியா அந்த மாதிரி சொன்னா இவருக்கு ஏன் கோவம் வருது பேர் வச்ச பெரிய மனுஷன் இவன் தானே அதனால தான் இவனுக்கு ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருது இடியே நித்யானந்தம் கொஞ்சம் நிதானிச்சு பேசு ஆவே இவன் அனாவசியமா பேசுன அதுக்கு மேல பேச எனக்கும் தெரியும் சேச்சே நிறுத்துடா சிவபிரகாசத்தை ஆளை வச்சு அடிச்சுட்டு அதை மறைக்கிறதுக்கு இங்க பெரிய மனுஷன் மாதிரி வந்து பேசிட்டு இருக்கியா அட குலகார பையலே நானடா அடிச்சே பலே பேஷ் ரொம்ப நல்லா நடிக்கிறிய சாட்சி கூட சொல்லுவ போல் இருக்க சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல தாண்டா போறேன் மானம் கெட்டவனே ஏய் மறுபடியும் மரியாதை இல்லாம பேசுன மண்டைய உடைச்சு விடுவேன் பெரிய சண்டியர்னு நினைப்புகளோ நீங்க சும்மா இருங்க இவர் என்னதான் செய்வார்னு பார்க்கலாம் இவங்களால என்ன செய்ய முடியும் எதுவும் செய்ய முடியும் மிஸ்டர் சாமி இனிமே சும்மா இருக்க கூடாது உடனே போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்து சர்க்கார் செலவுல சாப்பாடு போட சொல்லணும் எனக்கா போப்பா போ போன் பண்ணி பின்னாலேயே வர சொல்றேன் என்ன
போன் பண்றியா? ஜெயின் சேர்த்து போன் பண்ணு. அட பாவி, பேசிக்கிட்டே இருந்து பொட்டுன்னு போட்டுட்டானே பொறுக்கி பையன். இந்த வந்துட்டு ஏன் தம்பி துஷ்டர கண்டா தூர விலகறதுக்கு இல்லாம? பாவம், என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். பரவாயில்ல. நல்லா இருக்கு உங்க நாடகம். என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையா? எத்தனை நாளா இந்த திட்டம்? என்ன தம்பி சொல்ற? போதும், இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நானா? வேற என்ன, இவ ஆட போன அன்னைக்கு வெளியே துரத்திருப்பேன். ஏதோ அன்னைக்கு ஆறுதல் சொன்னீங்களேன்னு கொஞ்சம் அடங்கி போனதுனால இன்னைக்கு என் கண் முன்னாலே இந்த கன்றாவி நடக்குது. மிஸ்டர் சிவா, நான் நடந்ததை சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேட்ட வரைக்கும் போறோம். போவெளியே. ஐயோ, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா? சரிதாண்டா, பெரிய யோகியம், போட வெளியே. நீ அவன் கூட அவளை போக சொல்ல எனக்கு தெரியும். உங்க அப்பா வர வரைக்கும் அவன் இங்கதான் இருக்கணும். ஐயோ, அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. இந்தாயா, நீ ஆபத்துல வந்து காப்பாத்தினதுக்கு உனக்கு ஆயுசு வரைக்கும் நன்றி செலுத்துறேன். இது எங்க குடும்ப விஷயம், நீ தலையிட வேண்டாம். யசமா, எல்லாம் நிதானமா அப்புறம் பேசிக்கலாம். நீங்க உடம்ப அலடிக்காம போய் படுங்க. ஆடி போயிருந்த ஆனந்த நிலையத்தை அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு நிலைநிறுத்தி வச்சேன். கம்பெனி ஆயிற்றுகளுக்கு சம்பள தகராறு வராதபடி சௌரியம் செய்து வச்சேன். வடநாட்டுக்கு போக வேண்டிய வசதி செய்து கொடுத்தேன். இந்த சாமி இப்படியெல்லாம் பாடுபட்டதுக்கு ஒரு எட்டனாவது கொடுத்தானா, இல்ல நல்ல விதமான ஆள் வார்த்தையாவது சொன்னானா? அந்த காலத்துல அவனோட நீயும் நிம்மதியாகத்தான் இருந்த, இப்போ எதுக்காகன்னு கேட்கிற. இல்ல, இந்த சாமியினால முன்னுக்கு வந்து சரிவர யோசிக்காம என்ன விரோதப்படுத்தி வெளியனுப்பிட்டானே உங்க நித்யா நந்தா, அதுக்காக. அட பாவி, போலீஸுக்கு போகணும்னு போய் சொல்லி என்ன எங்க கூட்டிட்டு வந்தது இதுக்கு தானா? இது மட்டுமல்ல, அவன் சந்திக்கு சந்தி அலையணும், நீ நானும் சந்தோஷமா இருக்கணும். அது வரைக்கும் எனக்கு ஓய்வே கிடையாது. இந்த பகல் கனவெல்லாம் பலிக்காது, ஜாக்கிரதை. இந்த பயமுறுத்தல் எல்லாம் நடக்காது. இந்த நிமிஷத்திலிருந்து நீ என் சொந்த மனைவி, ஞாபகம் இருக்கட்டும். முட்டாள், உன்னை போல நானும் ரோஷம் கட்டவா இல்லை. என்னடி பெரிய பதிவிரத மாதிரி பேசுற, எந்த இடத்துல இருக்கேன்னு கவனிச்சு பேசு. மிஸ்டர் சாமி, என்ன கூடவா அப்படி நினைக்கிறீங்க? ஓஹோ, தெரியண்டி, தப்பிச்சு போறதுக்கு தந்திரமா இது? இந்த சாகசம் எல்லாம் சாமி கிட்ட நடக்காது. மரியாதையா நான் சொல்றதை கேளு. அதாப்பட்டது, நம்ம போற இடமெல்லாம் இப்படியே இருக்க, இதுவும் நம்ம தலையெழுத்து தானே? என்னது? பம்பாய்க்கு போனோம், பார்க்க முடியல. இந்த ஊருக்கு வந்தா? ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அம்மா. எங்கடி ஓடுற, எப்படி நீ தப்ப முடியாது? ஐயோ அம்மா, அம்மா, அம்மா. ஐயோ பாவம், யார் பெத்த பொண்ணும் பதக்கி பதக்கி எடுத்துக்கிட்டு போறானே, படு பாவி. இருங்க. ஏண்டி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அதாவப்பட்டது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஆயிரம் இருக்கும். இப்ப அடிச்சுக்குவாங்க, அப்புறம் அணைச்சுக்குவாங்க. இந்த வம்பெல்லாம் நமக்காண்டி, நீ வா. கேளு, என்னடி பாக்குற? கேளு. சிவாவுக்கு சிங்காரி எழுதுவது ஆச்சா. நானும் என் காதலர் மிஸ்டர் சாமியும் என்னடி தயங்குற? உன் கற்பம் ஒன்றும் கெட்டு போகாது. எழுதுடி, எழுதுடி. ஆனால் உங்கள் சித்தமெல்லாம் சிங்காரி மேல் இருப்பதை நன்றாக புரிந்து கொண்டேன். அவளும் நீங்களும் இனி ஆனந்தமாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் நான் அனாஜிதானே. ஆயினும்
என் மீது ஒரு குற்றமும் இல்லை என்பது மட்டும் உண்மை. உங்கள் விருப்பப்படியே நான் வெளியேறுகிறேன். இனி எங்கிருப்பேன், எப்படி இருப்பேன் என்று எனக்கே தெரியாது. உங்களால் அருவறுக்கப்பட்ட அவலை பத்மினி. திருப்பி திருப்பி படிச்சாலும் அதே விஷயம் தானே. இனிமே ஆக வேண்டியதை பாருங்க. என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியலையே. நானும் தேடாத இடம் பாக்கி இல்ல, எங்கேயும் காணும். எங்க போய் என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல. பாவம், அறியாத பொண்ணு. அதுகிட்ட அப்படி ஆத்திரமா பேசலாமா? ஏன் சமா, போலீஸுக்கு போன் பண்ணீங்களே, அங்க ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஹலோ, என்ன இல்ல இல்ல, அட இது மோகன விலாசியா? யாராது? ராங் நம்பருங்க. சிங்காரியா? ஏண்டா உண்மையை சொல்லிடுங்க, நேத்துக்கு என்ன நடந்தது? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன ஒண்ணும் தெரியாதா? திருட்டு பசங்களா உங்களுக்கெல்லாம்? இப்ப திமிரு ஏறி போச்சுடா. திமிரு ஒண்ணும் ஏறவும் இல்ல இறங்கவும் இல்ல. சாமிநாதன் தான் எங்களை கூட்டிக்கிட்டு போனாரு. அடே, அந்த அநாத பயிலுக்கு நீங்களாம் அடியாளுகளை? இப்ப போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் யார் அலையிறது? அதை பத்தி எங்களுக்கு என்ன? அடே என்னவா, மரியாதையா சொல்றேன், கம்பெனியில இருக்க இஷ்டமா இருந்தா இருங்க, இல்லைன்னா வெளியே போயிடுங்க. டோன்ட் கேர். நாங்க இந்த முடிவுக்கு வந்து மூணு நாள் ஆச்சு, அதுக்கு அப்படியே தொலைஞ்சு போறதுக்கு என்ன? பாக்கி சம்பளம் உங்க பாட்டு நான் கொடுப்பான். என்ன கேட்டேன்? ஏன் வாய் ரொம்ப மீறி போச்சா? முதலாளிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம. டோன்ட் கேர். என்னடா டோன்ட் கேர், பொறுக்கிட்டு இருந்த பசங்களை கொண்டு வந்து பொறுப்பா வச்சா இப்படி தாண்டா நடக்கும்? ஏயா நட்டுவனார, என்ன சொல்றீங்க? நீ ஒரு பெரிய மனுஷன், நான் போலீங்களே. அட சரிதா ஐயா, நீயும் உங்களோட சேர்ந்துட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு வரேன். இருங்க, என்னையும் சேர்த்துதானே சோத்துக்கு இங்கினத்தவம் போட வச்சுட்டீங்க. ஓஹோ, எல்லாம் முன்னேற்பாடா? இருங்க கவனிச்சுக்கிறேன் உங்களை. கலங்காதே மலையா சென்றாலும் நிலை இழந்தாலும்
மனமேலி கலங்காதே அலைகடல் மேல புயல் தனிலே படகு போல அலையாதே அலைகடல் மேல புயல் தனிலே படகு போல அலையாதே அவனந்தி அணுவும் அசையாதே மகிதலமே சுகதுக்கமே மகிதல மேல் சுகதுக்கமே மாறி மாறி வரும் நெஞ்சமே மதுவே இழந்தாய் உன்னை ஏன் மறந்தாய் மதுவே இழந்தாய் உன்னை ஏன் மறந்தாய் மனம் போல் வாழ்வு ஏது புவி மீதே இதோட 3 ரூபாயாச்சா போயிட்டு நாளைக்கு வா என்ன நாளைக்கு வரைச்சோ நீ நம்ப இன்னைக்கே போயிட போறமே சொன்னாப்பாங்க முதலாளிதான் நமக்கு சம்பளமே சரியா கொடுக்கலையே இதையாவது தரட்டுமே பாவம் ஆமா அதாவப்பட்டது நீங்கள்லாம் இங்க இருக்கிறவங்க தானே அடடே எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அவர் குடுமையை பார்த்தாலே தெரியுது ஓஹோ ஆமா நீங்க யாரு எங்க வந்தீங்க என் மகளை பார்க்கத்தான் மகளா யாருது அப்படி சொன்னா எப்படி தெரியும் செல்லத்தை பார்க்கணும்னு வந்தோம் செல்லமாவது செல்லமாவது அப்படி யாருமே இங்க இல்லீங்களா அட நீ ஒண்ணு தம்பி அதாவப்பட்டது செல்லம்ங்கிற பேரைத்தான் சிங்காரின்னு மாத்தி வச்சிருக்கதாமே அவங்களா ஆமா அவங்க எப்படி உங்களுக்கு மக எப்படின்னா இல்ல இவங்களை விட அவங்க ஏக உயரமா இருக்காங்களே அது அப்படியே வளர்ந்துருச்சு தம்பி ஆமா இங்கதானே இருக்கு இங்கதான் இருந்தாங்க இப்ப வர்றதில்ல ஏன் அதாவப்பட்டது இல்ல முதலாளி இருக்காரு அவரை போய் கலக்க போங்க இருக்காரா இருக்காரு இருக்காரு தம்பி நீயே கொஞ்சம் சொல்ல தம்பி என்ன சொல்லுது என்னடா அது இவங்க வந்திருக்காங்க யாரு கஃபூர் சாஹிபா இவர் தான் முதலாளியா ஆமா நீங்க நாங்க நாங்க தான் எங்க பொண்ணுதான் சிங்காரி அடடே அப்படியா உட்காருங்க உட்காருங்க ரொம்ப நாளா உங்களை ஏமாத்திக்கிட்டே இருந்த இனிமே நடக்காது அதாவப்பட்டது முதல்ல என் பொண்ணை கொண்டாந்து இப்படி நிறுத்து ஆம் நீங்க ரொம்ப கோமா இருக்கீங்க போல இருக்க நீ செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு கோமா இல்லாம குஷியா இருப்பாங்க ஏன் அவசரப்படுறீங்க கொஞ்சம் நிதானமா தான் கேளுங்களேன் நீ சும்மா ரெடி படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணை பாழாக்கிட்டதும் இல்லாம பக்குவமாவில பேசி பாக்குறாரு இந்த ஐயா உன் பட்டணத்து வேலையெல்லாம் இந்த பட்டிக்காட்டாங்கிட்ட நடக்காது ஆமா மரியாதையும் கொஞ்சம் அமைதியா இருங்க எதுக்காக எல்லாம் எங்கேதான் இருக்குதுன்னு அதையாவது சொல்லுங்களேன் என்ன சிங்காரி வீட்டுல தானே இருக்கும் அது உங்களுக்கு இல்ல தெரியும் பல அதாவப்பட்டது அதுக்கு வேற தனி இடமா என்னையா தகுடு தத்தம் பண்ற நீங்க சொல்றத பார்த்தா சந்தேகமா இருக்கு அப்படிலாம் அனாவசியமா சந்தேகப்படாதீங்க சிங்காரி வீட்டுல இல்லாவிட்டாலும் அது எங்க போகும்னு எனக்கு தெரியும் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போலேன்னா ஆறு விட்டா ரெண்டு நாளாகி ஒரு தகவலும் தெரியல திடீர்னு பெரிய சும்மா வந்து கேட்டா என்னதான் பதில் சொல்றது ஆத்திரத்துல கொஞ்சம் அதிகமா தான் பேசிட்டேன் அது என்னதான் ஆத்திரமா இருந்தாலும் நாமும் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாம் அப்படி இல்லாம கொஞ்சம் கூட முன்பு நீ யோசிக்காம முரட்டுத்தனமா பேசிட்ட தம்பி எதுமா நான் சொல்றபடி செய்தீங்கன்னா அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம் என்னடா அது இந்த போட்டோவை பத்திரிகையில போட்டு விளம்பரம் பண்ணா என்ன ஆமா அது நல்ல யோசனை ஏன் இந்த வெக்கக்கேடு வெளியில தெரியணுமா போட பெரிய யோசனை சொல்ல வந்துட்டு தங்கம்மா அந்த பேர் உனக்கு எப்படி தெரியும் என் பொண்ணு பேர் எனக்கு தெரியாதா என்ன உங்க பெண்ண உண்மையாவா ஆமா என் மகதான் என் மக தங்கமே தான்
அப்பா உன் பேரு? பசுபதி முதலியா. அடடே, பத்மினி அம்மாவோட அப்பா நீங்களா? ஆமா, பத்மினிய இத்தனை நாளா நார்ல தெரிஞ்சுக்காத பாவி ஆயிட்டேன். இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? ஜெயில்ல. ஜெயில்லையா? ஏன்? விதி. விதியா? கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களேன். விவரமா சொல்லணும்னா 10-12 வருஷத்துக்கு கதையை சொல்லணும். என்னது? ஆமா, அதாவது தொழுப்பேடுங்க கிராமத்துல நானும் என் தம்பியும் நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா என் தம்பி சம்சாரத்துக்கு அதை பிடிக்கல. ஒரு நாள் கொஞ்சம் கூட என்னடி சொல்ற? என்ன நடந்தது? கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கியா? சரி, நீ அழாத. அண்ணன் வந்த உடனே எல்லாம் விசாரிச்சுக்கலாம். ஆமா, நீங்க தான் அண்ணன் அண்ணேனு உயிரை விடுறீங்க. தம்பி வீட்லயே இருந்துகிட்டு தம்பியால சௌக்கியமா இருக்கிறமேங்கிற விசுவாசம் அவருக்கு இருந்தா அவ வாய் இப்படி வளர விடுவாரா? அதுவும் வாஸ்தவம் தான். நான் என்னமோ ஊருக்கு பயந்து ஒன்னா கொண்டாந்து வச்சா இது ஒழுங்குபடாத போல இருக்க. தெரியாம நான் சொல்றாங்க, பாம்புக்கு பல்லுல விஷம், பங்காளிக்கு உடம்பெல்லாம் விஷம்னு. ஏன்னா இதெல்லாம் நல்லா இருக்குதா? கொஞ்சம் கண்டிச்சு வைக்க கூடாதா? மாணிக்கம், உனக்கு எத்தனை தடவை சொல்றது, சமயத்துக்கு தகுந்த மாதிரி சமாளிச்சுட்டு போய் தெரியலையே. அண்ணனும் தம்பி ஆனந்தமா இருங்க, நான் போறேன். வாடி. வேண்டாமா, நீ இதுக்காக போனும். தூர எங்களால உனக்கு கஷ்டம் வேண்டாம், நாங்களே போயிடுறோம். இருக்கிறத வச்சு எப்படியாவது பிழைச்சுக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே வந்து சரியான சம்ரட்சணை இல்லாம 4-5 மாசத்துல சம்சாரமும் தவறிட்டான். தாயில்லா குழந்தை தங்கத்தோட தாங்க முடியாத கஷ்டமெல்லாம் அனுபவிச்சு. இருந்தாலும் கையில இருந்த பணத்தை கொண்டு தங்கத்தை கொஞ்சம் படிக்க வச்சு அதுக்கு மேல எதுக்கு வழி இல்லை. அப்புறம் இந்த ஊருக்கு வந்து எங்க இல்லாம வேலைக்கு அலைஞ்சேன். இந்த இடத்துல கூட வந்து வேலை கேட்டேன். அது உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்காது. அப்படியா? கடைசியா ஒரு பேங்க் வாசல்ல நின்னுகிட்டு இருந்தேன். அங்க எவரோ ஒருத்தன் கொள்ளடிச்சுக்கிட்டு போக என்ன பிடிச்சு ஜெயில போட்டாங்க. விடுதலை ஆகி 2-3 மாசம் ஆச்சு. ஆமா, பத்மினி அம்மா உங்க பொண்ணுதான்னு இத்தனை நாளா எங்க சொல்லாம இருந்தீங்க? பேரு மாறினதுனால சந்தேகப்பட்டு பேசாம இருந்துட்டேன். தங்கத்தை நான் விட்டுட்டு போன நிலைமைக்கும் அவ இப்ப இருந்த நிலைமைக்கும் எவ்வளவோ மாறாட்டம். கடைசியா போட்டோவை பார்த்ததுதான் விஷயம் புரிஞ்சது. உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு கடைசியில பேசாம இருந்துட்டாரு. நீங்க பெரியசமா, இப்ப நீங்க வந்துட்டீங்க, அம்மா போயிட்டாங்க. அதுவும் என் போராத காலம் தான். வருத்தப்படாதீங்க, இவ்வளவுக்கு நான் தான் காரணம். நான் போய் எப்படி என் மகளை தேடி கண்டுபிடிச்சு? நீங்க பேசாம இருங்க, போலீஸ்ல சொல்லி இருக்கு. எப்படி 2-1 நாள்ல? தயவு செய்து தடுக்காதீங்க, என் மனசு நிம்மதிப்படாது. நான் வரேன். அதாவப்பட்டது இந்த வீட்டுலதான் என் பொண்ணு இருக்கா? துரசாமி. யார் அது? அண்ணா. என்னது, உங்க அண்ணனா இவரு? ஆமா. நீங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, உங்க தம்பி இவர் தானா? அடே. ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அதாவப்பட்டது நித்யானந்தம் கூட்டிக்கிட்டு வந்தார். ஐயா, நீங்க என்ன அங்கே நிக்கிறீங்க? வாங்க. மிஸ் நித்யா, உண்மை என்னதுன்னு தெரிஞ்சுக்காம உங்களை உதாசீனமா பேசிட்டேன், என்ன மன்னிக்கணும். பரவாயில்ல, இப்ப அதை பத்தி என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன?
ரெண்டு நாளா பத்மினி இங்க இல்ல. என்ன என்ன பத்மினி இங்க இல்லையா? எங்க போறேன்னு சொல்லாம கூட போயிட்டு. ஆமா இப்போ தேடிக்கிட்டு தான் இருக்கும். தோரே நீ இங்க எங்க வந்த? எஸ் மிஸ்டர் சிவா, சிங்காரி இங்க இல்ல. இல்லையே, ஏன்? ஒண்ணும் இல்ல, இவங்க தான் சிங்காரியோட தாய் தாப்பனா. ஓஹோ, என்ன என்னடா இது, எல்லாம் ஒரே மாயமா இருக்கு. சிங்காரி ஓம் பண்ணா? ஆமா, எல்லாம் அப்புறம் சொல்ற. அப்படின்னா அதாவப்பட்டது என் பொண்ணு இங்க இல்லையா? இல்லையே. இருங்க இருங்க, அந்த அம்மா எழுதின கடிதாசி கிட்ட ஒண்ணு இருக்கு. யாரு? என் பொண்ணா? மிஸ்டர் சிவா, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வரேன். சரசு, அதாவப்பட்டது எந்த ஊர்ல இருந்து எழுதியிருக்கான்னு பாரு. வண்டியில் எடுத்து போடுங்க, எல்லாம் விவரமா சொல்றேன். ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன் நினைக்கிறேன். சபாஷ் சிங்காரி ரொம்ப புத்திசாலி. ஒரு டிரெஸ் எல்லாம் உனக்காக நானே வீட்டில் போய் கொண்டாந்துருக்கேன். இன்னைக்கு நைட்டு புறப்பட வேண்டிய எல்லா ஏற்பாடும் செய்துட்டேன். என்ன? இன்னும் ஒண்ணுதான் பாக்கி. இந்த செக்ல நீ சைன் பண்ண வேண்டியது, அதை நான் கேஷ் ஆக்க வேண்டியது, ஜாலியா புறப்பட வேண்டியது, அவ்வளவுதான். இந்த ஆகட்டும். என்ன பத்தி உனக்கு இன்னும் தெரியல? தெரியுது. கையால் ஆகாத கடஞ்செடுத்த சோம்பேறின்னு நல்லா தெரியுது. சிங்காரி, வீணா என்கிட்ட வேதனைப்படாத, இவ்வளவு உன் நன்மைக்கு தான். என் நன்மை பத்தி எனக்கு தெரியும், அந்த கவலை உனக்கு வேண்டாம். அது எப்படி முடியும்? நீ சொல்லிட்டா உலகம் ஒத்துக்குமா? மனைவிக்குள்ள சுகதுக்கம் கணவனுக்கு இல்லையா என்ன? இதோப்பா சிங்காரி, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா கன்றாவியா இருக்கும். சேச்சே, பத்தடுக்கு மாடிக்கு மேல பத்தர மாத்து தங்கத்தை போல உன்னை எவ்வளவு பக்குவமா வச்சிருப்பேன் தெரியுமா? எங்க என் ஆசை தீர? இஷ்டம் இல்லாத ஒருத்தியோட இப்படி எல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? என்ன இஷ்டம் இல்லையா? என் துஷ்டத்தனத்தை கிளப்பாது, தொலைச்சிருவேன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நடக்காது மறுபடியும் சொல்றேன், என் இஷ்டத்தை கட்டுப்பறியா அல்லது இந்திரத்துல சாக போறியா? என்ன ஆனாலும் சரி. இப்ப என்ன சொல்றேன்? அம்மா, என்ன சொல்றேன்? சர்தா நிறுத்தா, சதிகார துரோகி, வித்தியாவா, சோரண கட்டவனே, ஒரு பொம்பளை கிட்ட போய் ஜம்ப பேசிக்கிறா, பேடி பயல. டேய், மண்டை உடைச்சிட மறந்துட்டியா? அதுக்குத்தான் உன் நெஞ்ச உடைக்க வந்திருக்கேன். என்னடா அளக்கற, எங்கிட்ட அவன் கைவரிசை காமிக்கிறேன். என்ன சொல்ல? இந்த மடையனுக்கு நான் மனைவியா
மிஸ்டர் நித்யா, போனா போறான், விடுங்க. என்ன இவனை சும்மாவா விடுறது? கையில விலங்கு மாட்டி கடத்தெருவு பூரா சுத்த வைக்காமைய விடுறது? நித்யா, பாத்தீங்களா, ஒரே அறையில பாதி விஷயத்த காக்கிட்டான். இன்னும் மிச்சம் மீதிய இந்த பிச்சைக்கார பையல கேளுங்க, சொல்லுவான். சொல்ல போனா யாரு விடுறா? மிஸ்டர் நித்யா, என் மேல ஒண்ணும் கோபம் இல்லையே? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே நான் வந்தேன். இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு, தீர விசாரிக்க நான் வரேன். அதாவப்பட்டது பொட்ட புள்ளதானே, எட்டாவது வரைக்கும் படிச்சா போதும், அத்தோட நிறுத்திக்கலாம்னு சொன்னேன். கேட்டா தானே? அதுக்கு மெட்ராஸுக்கு அனுப்பி மேல படிக்க வைக்கணும்னு ஒத்த காலில் நின்னான். அதனால என்ன? என்னவா மேல படிக்க வச்சதுனாலதான் இவ்வளவு மேல போய் நிக்குது விவகாரம்? இருந்தாலும் உங்க பொண்ணு மாதிரி ஒரு பொம்பளையை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஏண்டி அம்மா, உனக்கு என்ன கெடுதல் செய்துட்டாளா? எனக்கு வேற செய்யணுமா? ஒத்துமையா இருந்த குடும்பத்தை உருக்கொலைய வச்சு பேசாம இருக்க மாட்டா? பாவம், மகளை காணமே மனம் வந்து போய் வந்திருக்காங்க, அவங்க கிட்டயா நீ இதெல்லாம் பேசுறது? இவர் வேற இங்க கொண்டாந்து உட்கார வச்சுட்டு, ஏங்க நம்மளை கொண்டாந்து இங்க விட்டுட்டு எங்க போயிட்டாரு நித்யானந்தம்? வேற எங்கேயும் போயிடல, உங்க பொண்ணை கூட்டிட்டு வரதான் போயிருந்தேன். செல்லம், அம்மா. செல்லம், அப்பா. ஏமா, அதாவப்பட்டது இந்த கடுதாச்சி நீ தானே எழுதுன? ஆமா, ஏன் இப்படி எழுதுன? நானா எழுதலம்மா? அதாவப்பட்டது இவ்வளவும் அந்த அறிவுக்கு அயோக்கிய பையன் செஞ்ச வேலை. யாரு? சாமி தானே? ஆமா ஆமா, இங்க வரட்டும் அந்த பொறிக்கு பையன், வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தம்பி தம்பி ஜாக்கிரத. மிஸ்டர் சிவா, வருத்தப்படாதே, உன் மேல ஒரு குற்றமும் கிடையாது. இவ்வளவுக்கும் காரணம் நான் தான். படிச்சிருந்து பகுத்தறிவு இழந்து நடந்துட்டேன். மிஸ்டர் நித்யா, சிங்காரி எங்க பாத்தீங்க? சாமிநாதன் வீட்டுலதான். அந்த லெட்டர்ல ரெண்டு ஒரு வார்த்தை அவன் சொல்லி எழுதின மாதிரி இருந்தது. சரி, அங்க போய் பார்ப்போம்னு போனேன். இப்போ அங்கிருந்தா கூட்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும், பத்மினி விஷயமா ஏதாவது இன்ஃபர்மேஷன்? இன்னும் ஒன்னும் தெரியல. பத்மினி எங்க? ஏன் படுத்தி வச்சதெல்லாம் போதாதுன்னு பழையபடி ஏதாவது பேசாம இருக்க மாட்டேன். அவங்க அப்பா தான் அவரு. ஆமாம்மா, இவர் தான் உங்க பெரியப்பா. என்ன? அதாவப்பட்டது நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ நம்ம குடும்பத்துல ஏற்பட்ட கோளாறுனால இவர் தங்கத்தை கூட்டிக்கிட்டு தனியா வந்துட்டாரு. தங்கம்மா? அது யாரு? அதெல்லாம் குடும்ப ரகசியம். நம்ம பத்மினி அம்மாவுக்கு தான் சின்ன வயசுல தங்கம்னு பேரு. அடடே, அப்படியா? நான் இவ்வளவு நாளா உங்க பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் வயத்துல பிறக்கலையே தவிர மத்தபடி எல்லாமே என் பொண்ணு மாதிரியேதான். எங்க போய் என்ன கஷ்டப்படுறாளோ? அம்மா, அடே அடே அம்மா, நீங்க எப்ப என்னம்மா எங்கங்க நாங்க தே போலீஸ் எல்லாம் போய். பாப்பா பத்மினி. ஆமா அப்பா. பத்மினி ஏண்டா, நான் வீட்டுல இல்லன்னா நீ உன் இஷ்டம் போல நடக்கலாம்னு நினைச்சுக்கிட்டியா? அதிகமா படிச்சவனுடைய லட்சணமா இது? இல்லப்பா. என்ன இல்லப்பா? நீ ஒழுங்கா நடந்துகிட்டா ஏண்டா பத்மினி வெளியே போகுது? கோவிச்சுக்காதீங்கப்பா, தப்பெல்லாம் என் மேலதான். பத்மினி பத்தி சரியா புரிஞ்சுக்காம
அனாவசியமெல்லாம் பேசிட்டேன். ஆஹா, அனாவசியமா அவரை பேசிட்டியா? ஏம்மா, ஏன் நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லல? ஏக்கா, நீ இருந்துமா இப்படி? அது சரி, இதெல்லாம் என்னடா கட்டு? ஆமா, இங்க என்னதான் நடந்தது சொல்லட்டுங்களா? நடந்தது சொல்லணும்னா 4-5 நாள் ஆகுங்க. அப்படியா? ஏண்டா அவ்வளவு தூரத்துக்கு அதிக பிரசங்கி ஆயிட்ட? இல்ல, இனிமே அப்படி ஒண்ணு நடக்காதப்ப. நடக்கவே கூடாது, தெரியுமா? ஏதோ பகவானா பார்த்து சந்தர்ப்பத்துல என்ன கொண்டு போய் சேர்த்ததுனால பத்மினி உயிரோட வந்தது. இல்லைன்னா இந்நேரம் நாம எல்லாம் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கணும். பத்மினி, இவரை தெரியுதா உனக்கு? தெரியுமே, நான் தான் பார்த்திருக்கேனே. எங்க? நல்லா கவனிச்சு யாருன்னு சொல்லு பாப்போம். தங்கம். தங்கம்மா? யாரையா நீ? இவர் தான்ப்பா பத்மினியின் தகப்பனார். அப்பா! அதாவப்பட்டது இதுதான் அவன் பொண்ணா? ஆமா தங்கம், இது யாருன்னு தெரியுமா? அதுக்கு எப்படி தெரியும்? இதுதான் உன் சித்தப்பா, அது சின்னம்மா. ஏமா, அவர் தான் கோபத்துல பேசிட்டாலும் நீ வீட்டை விட்டு வெளியில போலாமா? முகஜாடையெல்லாம் ஏறக்குறைய நம்ம செல்ல மாதிரியே இருக்கு. ஆனா குணம் மட்டும் செல்ல மாதிரி இல்ல. ஆமா, இந்த பொண்ணு யாரு? அந்த அம்மா பேருதான் சிங்காரி. அவங்களாலதான் அது அவரோட பொண்ணுங்க. பத்மினி, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம்! அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாமிநாதன் பேச்ச கேட்டு தாறுமாறா பேசி தவறுதலா நடந்துட்டேன். ஆனா என்ன, அத நீ மறந்துட்டது உண்மையா இருந்தா எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னது? மிஸ்டர் சிவாவை நீ கல்யாணம் செய்துக்கணும். அத நான் கண்ணால பாக்கணும். இவ்வளவுதானே? அப்போ நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்யணுமே. நானா? என்னது? நித்யானந்தம், நீயும் நித்திய ஆனந்தமா வாழணும். அதாவப்பட்டது என்ன மிஸ்டர் நித்யா, சரிதானே? இத கூடவா கேட்கணும்? ஆமா, நான் இருக்கேன், இன்னும் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒருத்தரையும் கேட்காம உங்க இஷ்டம் போல முடிவு பண்ணி விட்டீங்களா? என்ன அது? பரவாயில்லைங்க, அதாகப்பட்டது. எதாகப்பட்டது? நீங்க ஒண்ணு கண்டுங்காணாம போயிடுறதுதான் கௌரவம். யசமா, அது இருக்கட்டும், நான் மட்டும் உங்க உத்தரவுக்காகத்தான் காத்திருந்தேன். எதுக்குடா காத்திருந்த? இத பாருங்களேன். பரவாயில்லடா, நீங்க முன்ஜாக்கிரதையா தான் இருந்திருக்க. குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமே. ஸ்டேட்மெண்ட்டுங்களா? ஓஹோ, எல்லாரும் தான் இருக்கீங்களா? ரொம்ப சௌகரியமா போச்சு. ஆமா, ஸ்டேட்மெண்ட் எதுக்கு? பத்மினி தான் கூப்பிட்டு வந்தாச்சே. பத்மினி கூப்பிட்டு வந்தாச்சு, இப்ப இவரை கூப்பிட்டு போறோம். அவரை கொண்டு போறதுக்கு அதெல்லாம் எதுக்குங்க? சும்மா கொண்டு போய் தள்ளுங்க. ஓஹோ, மறந்துட்டனே. வயரே இல்லாட்டா இந்த உலகினிலேது கல்லாட்டா, இந்த உலகினிலேது கல்லாட்டா. உயர்வு தாழ்வு எது இல்லாட்டா இந்த உலகினிலேது கல்லாட்டா, உயர்வு தாழ்வு எது இல்லாட்டா இந்த உலகினிலேது கல்லாட்டா. ஒற்றுமைதான் வேண்டும் இனி உண்மை நிலைத்திட வேண்டும், ஒற்றுமைதான் வேண்டும் இனி உண்மை நிலைத்திட வேண்டும். முருகான் வயிறே இல்லாட்டா இந்த உலகினிலேது கல்லாட்டா, உயர்வு தாழ்வு எது இல்லாட்டா இந்த உலகினிலேது கல்லாட்டா, இந்த உலகினிலேது கல்லாட்டா.